சாய்ஸ் உங்களும் வரவேற்கிறது ஸோ நீண்ட நாள் கழிச்சு சந்திக்கிறோமா ரைட் ஓகே ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் தான் நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு புக்கையும் இதுக்கு ஒரு நாள் போதும் இதுக்கு ஒரு நாள் போதும் ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஃபுல் புக்கு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை ரைட் அவங்களுக்கு முழு புத்தகமும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையான பகுதி கம்மி தான் ஆனால் பட் கம்மியான இருபத்தி ரெண்டு பக்கமாக இருந்தாலும் இருபத்தி ரெண்டு பக்கங்களும் முக்கியமான பக்கமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கம்மியான பக்கங்கள் தான் பிடிஎஃப் தரம் அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க இல்லை வீடியோ பதிவே பார்க்கறது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் முடிச்சோன்னா ஓல்டு சமச்சீரில் இருக்கிற ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதையும் ஒரே நாள் நடத்தறேன் அதையும் கொஞ்சம் பார்த்துருங்க ஓகே ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்துருமா இப்போ பார்க்க போகிறது ப்ளஸ் ஒன்னில் இருக்கிற சிறப்பு தமிழ் இப்போ குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் சிறப்பு தமிழை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆக முடியும் ரைட் ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன்ல இந்த இந்த இயர் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டாக பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வந்து இந்த ஏரியாவை நம்ம பார்க்க போகிறோம் பார்ட் டூ வந்து பின்னாடி இருக்கிறதைய பாக்க போறோம் இதுல கவிதை சித்தர் பாடல் இருக்கு பாத்தீங்களா இதுல இருக்கிற இம்பார்ட்டன் வரிகள் தான் ரொம்ப முக்கியம் சித்தர்கள் ரெண்டு சித்தர் தான் வராங்க கவிதையில வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க மொத்தம் ஒரு பதினாறு டு பதினெட்டு பாட்டு வரும் பட் அது ரொம்ப இம்பார்ட்டன் தான் அடுத்து தமிழ் சிறுகதை தோற்றம் வளர்ச்சி சிலபஸ்ல இருக்கிறனால அதை பத்தின நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல கொடுப்பேன் அதையும் நீங்க பாத்துக்கணும் இடையில இருக்கிற கதைகள்லாம் தேவையில்ல அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணிருப்பேன் இந்த நாடக கலை இந்த பேச்சுக்கலை நாடகவியல் ஆளுமைகள் இது நமக்கு கட்டாயம் தேவையான கட்டாயம் நமக்கு தேவைதான் இதுல இருக்கிற நாடகவியல் சார்ந்து ஏன்னா சிலபஸ்ல இருக்கு இது நான் உங்களுக்கு இது செகண்ட் பார்ட் அப்படின்னு நடத்தி கொடுப்பேன் ஃபர்ஸ்ட் பார்ட் அது செகண்ட் பார்ட் இதுவும் நமக்கு தேவைதான் சமுதாய முன்னேற்றத்தின் இதழ்கள் அதுல பெரியார் சார்ந்து அப்புறம் சில நூல்கள்லாம் சார்ந்து வரும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஊடகவியல் தமிழ் ஆளுமைகள்னு சொல்லி நம்ம சிலபஸ்ல இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் இருக்கிற விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா முழு திருப்தியா இருக்கும் நம்ம படிக்காம போல நம்ம நல்லா படிச்சிருக்கோம் திருப்தியோட எக்ஸாம் ஆளுக்கு போகலாம் ரைட் குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த கவிதை இயல் உள்ள போயிடுவோம் ரைட் ஓகே எடுத்த ஒன்னு பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா ஒரு பாடம் படிக்கும்போது அந்த இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கதையா இருக்கும் கவிதை ஒரு மொழியான மேன்மையான மொழி கவிதை என்பது அழகானது இன்பமானது இனிமையானது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கதை மாதிரி இருக்கும் ஸோ அப்படிதான் அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம ஆரம்பிக்கும் இது ஜஸ்ட் ரீடிங் தான் நீங்க ரீடிங் தான் ரைட்டாப்பா ஸோ ஓகே இப்ப இதை நடத்த வேண்டியது இல்ல கவிதைகளின் தொன்மை மரபு பிற மொழி சார்பின்மையா இருக்கும் சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீடிங் தான் எங்க நமக்கு விஷயம் ஆரம்பிக்குதுன்னா இங்கதான் சங்ககால கவிதைகள் சங்க மருவிய கால கவிதைகள்னு சொல்லி அப்ப சங்க கால கவிதைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்க ஸ்டார்ட் ஆயிருது நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிருப்பேன் அதை மட்டும் ஒன்ஸ் பாத்துக்காங்க பொதுவா வந்து சங்க காலம்னு வரும்போது அகம் புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் அகமும் இருக்கும் புறமும் இருக்கும் பத்து பாட்டு எட்டு தொகை அந்த நூல்கள் எல்லாம் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இது பெரும்பாலும் இவைகள் பெரும்பாலும் ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பா இந்த பா பாவகையல்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆசிரியப்பா தான் ரைட்டா கூட உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்னதுல ஒரு சின்னது மட்டும் வஞ்சி அடி கலந்த அப்படின்னு சொல்லி வரும் பட் பொதுவா பத்து பாட்டு அப்படிங்கிற போது உங்களுக்கு ஆசிரியப்பா தான் வரும் அந்த பதினொன்று கீழ்கணக்கு போது வெண்பா சார்ந்து வரும் ரைட்டா சோ இது ஒரு இந்த மாதிரி படிக்கும் போது அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு முறை பாத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பத்து பாட்டு எட்டு தொகை அப்படின்னு எடுத்துக்கணும் நினைச்சுக்கோங்கவே இப்போ பத்து பாட்டு அப்படின்னு இருக்கும்போது அதிகபட்சமாக புறநூல்களில் தான் அதிகமாக இருக்கும் புறநூல்கள் நமக்கு எட்டு தொகைனா அகநூல்கள் அதிகமா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களே காதல் அன்பு இந்த மாதிரி சார்ந்து தான் இருக்கும் புறநூல்கள் வந்து வீரம் சார்ந்து நிறைய இருக்கும் ஸோ அப்ப பத்துப்பாட்டுன்னு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்கவேன் ஆறு புறநூல்கள் இருக்கும் ஆறு மூன்று அகநூல்கள் இருக்கும் ஒரு அகமும் புறமும் கலந்த நூலாக இருக்கும் அடுத்து வந்து எட்டு தொகைன்னு எடுத்துக்கிட்டா அஞ்சு அகநூல் இருக்கும் இந்த எட்டுங்கிற நம்பருக்கு நம்ம நம்பர்ஸ் படி எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஆங்கிற வார்த்தை தான் வரும் தான் எட்டு தொகையில அகநூல்கள் அஞ்சு இருக்கு அப்படிங்கிறத யாவோ வச்சுக்காங்க ரைட்டா ஸோ அஞ்சு இருக்கு ரெண்டு வந்து புறநூல்கள் இருக்கும் ஒன்னு அகமும் புறமும் ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா அப்பப்போ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டாப்பா ரொம்ப ஈஸி தான் ரைட்டா அவங்களுக்கு இது பத்து பாட்டில் இது வந்து ஆறு பிளஸ் மூணு பிளஸ் ஒன்று எட்டு தொகையில அஞ்சு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று ரைட்டாப்பா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்ம அது அவன் இண்டிவிஜுவலாக நம்ம நடத்தும் போது அதையும் நம்ம சொல்லுவோம் ரைட்டா அவங்களுக்கு பரிபாடல் என்ன கழித்தொகை என்ன எல்லாமே இண்டிவிஜுவலாகவும் சொல்லுவோம் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சியா இருக்கட்டும் எல்லாமே அது இண்டிவிஜுவலாகவும் சொல்லுவோம் அடுத்தது சிறகிழந்த நாரை சிறகிழந்த நாரை எட்டு தொகையில வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம அந்த சப்ஜெக்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம் கரெக்டா எட்டு தொகையில வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகையை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பாட்டு வருது இதான் நமக்கு தேவை இப்ப மிச்சதெல்லாம் நம்ம ரீட் பண்ணிருப்போம் இதுதான் தேவை ரைட் பாத்துருவோம் எட்டு தொகையில ஃபர்ஸ்ட் வந்து குறு என்ன சொன்னா தலைவி மீதான தலைவனின் அன்பும் சிறகிழந்த நாரையை தலைவி சிறகிழந்த நாரையாய் தலைவிக்காக அவன் வருந்துவதையும் காட்டும் பரணரின் ஓர் அகத்தினை பாடல் பரணர் அப்ப குறுந்தொகை இது பரணருடைய ஒரு அகத்தினை பாடல் பரணர் இதுதான் நமக்கு தேவை இது யாருடைய பாடல்னா பரணருடைய பாடல் குறுந்தொகை இப்ப கொஞ்சம் தொகை இப்ப தூரமா இருக்கிற தன் தலைவியை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் அந்த வருத்தத்தை இங்க பாடல் வரியா கொடுத்துருப்பாங்க தலைவி மீதான தலைவனின் அன்பும் சிறகிழந்த நாரையாய் தலைவிக்காக அவன் வருந்துவதையும் தலைவி அங்க இருக்காங்க ஐரமீனு பாதுங்க இது நார அங்க இருக்கு ஐரமீன் கீழ்கடல் கடல் அது இப்ப அழகா கொடுத்துருப்பாங்க பாருங்க பாருங்க பாடலுரிவோம் சொல்லிடுவேன் எக்ஸ்பலேஷன் சொல்லிருவேன் குணக்கடல் திரையது பரைதபு நாரை தின்தேர் பொறையன் தொண்டி முன்றுரை ஐரை ஆறிரை இந்த ஐரைங்கிற வார்த்தையும் குணக்கடல்ங்கிற வார்த்தையும் நம்ம பிடிச்சிட்டாலே போதும் அப்ப நார ஐரமீன் அப்ப கீழ்கடல் இருக்கிறது தான் இந்த முதுமையான சிறைகளை நாரை நீ வயசாயி போச்சு உனக்கு எதுக்கு ஐரோ மீன் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கிட்டீங்களா இது ஒண்ணு இல்ல குறுந்தொகை இருந்தால் ஐர மீன் கிடைக்குமியா போய் மார்க்கெட்ல வாங்கி நல்லா சாப்பிடாதே ஷார்ட்கட் குறுந்தொகை இருந்தா என்ன கிடைக்கும் ஐரோ மீன் கிடைக்கும் அதை விட்டுட்டு மேல் மேல்கடல்ல இருக்கிற சேர நாட்டுல இந்த பாருங்க மேல்கடல் இருக்கிற மேற்கடற்கரையில் தொண்டி என்னும் நகரில் உள்ள தொண்டி சேரனது தொண்டி உள்ள நகர் உள்ள மீனுக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கறது அப்ப நாரை மீனை நினைச்சு ஐயோ அங்க இருக்கே நான் கடல்ல இருக்கேன் நீ மேல் கடல்ல இருக்கே வருத்தமா இருக்கே தான் இது விஷயம் அப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சாரு குறுந்தொகை இருந்தா ஐரமீன் குழம்பு வச்சு நம்ம சாப்பிடலாம் இது நம்ம சாட்கட்டு அங்க நடந்திருக்கு கீழ்கடல்ல யார் இருந்தா நாரை மேல் கடல் சேரனது தொண்டில யார் இருந்தா அங்க வந்து ஐரமீன் ரைட் ஓகே அப்போ அப்ப பாடலூர்லயும் நம்ம பிடிச்சிடலாம் குணக்கடல் கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்க குணக்கடல் திரையுது பறைதபும் நாரை இந்த நாரையும் ஐரமீனும் பார்த்துட்டா போதும் இந்த நாரை ஐரமீன் குறுந்தொகை அப்படின்னு அடிச்சிடலாம்

அந்த மாதிரி புறநானூறு குடப்புலவியினார் அப்படின்னு சொல்லி இதை யாவோ வச்சுக்காங்க இப்ப அந்த உரிய பார்ப்போம் ஏற்கனவே குந்தொகை பார்த்தோம் இப்ப புறநானூறு பார்த்திருக்கோம் நீரும் நிலனும் நீரும் நிலமும் எவ்வளவு முக்கியமானதுன்னு நெடுஞ்செலியனுக்கு எடுத்து சொல்றதுதான் இந்தது இது நல்லா இருக்கும் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றிய உணவின் பிண்டம் உணவனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் இது அப்படியே அந்த பாட்டு நியூபுக்ல இருக்கிறதுதான் உடம்பும் உயிரும் படை திசினாரோ இது புறநானூறு சார்த்து இந்த ஸோ இதுவும் நமக்கு ஈஸ் நீரும் நிலமும் சேம் தான் அது இல்லாம இப்ப உயிரும் உடலும் எவ்வளவு முக்கியமோ நீரும் நிலமும் அவ்வளவு முக்கியம்னு சொல்லி எடுத்து சொன்னதுதான் எடுத்து சொன்ன பாட்டு தான் நீர்வளம் பெருக்க பாண்டிய மன்னனை அறிவுறுத்துகிறார் குட புலவினார் யாரு அறிவுறுத்துறான் குட குறுந்தொகையில யார் அறிவுறுத்தினா அவர் வந்து பரணர் அவர் வந்து எங்க சொல்றாரு பரணர் சொல்றாரு ரைட்டாப்பா ஓகே அடுத்தது இது ஓகே இப்ப நம்ம சங்க காலத்துல வந்து எட்டு தொகை பத்து பாட்டு சார்ந்து ரெண்டே ரெண்டு பாட்டு அடுத்து வந்து அறநிலை கவிதைகள் சங்க மருவிய காலத்துல எழுந்த பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் தான் இது மேக்சிமம் வெண்பா என்னும் யாப்பில தான் அமைஞ்சது மேக்சிமம் வெண்பா தான் அறம் அறம் சார்ந்ததான் அதிகமா இருக்கும் என்ன சார்ந்தது அற அறம் சார்ந்ததான் அதிகமா இருக்கும் ரைட் இது பதினொன்று கீழ்கணக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல ரொம்ப நல்லது சந்தோஷம் தோட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து காப்பியம் ஐந்து காப்பியம் ஐம்பது இப்படி மறிவு எப்படி வந்துச்சுங்கிறாங்க இப்ப காப்பியம் பார்ப்போம் அடுத்து தெய்வ நூல் என்னன்னு பார்ப்போம் சிற்றிலைக்கு என்னன்னு பார்ப்போம் அடுத்து புது கவிதைன்னு பார்க்கும்போது பாரதி அடுத்து பாரதியாசன் வராரு அடுத்து ஹைக்கு சென்றியும் மறைக்கு அப்படியே போய் அந்த உங்களுக்கு ரைட் ஓகே காப்பிய கவிதைகள் காப்பியம் சார்ந்து மன்னர்களை பாடிய காலம் மாறி ஏன்னா மன்னர்களையே படிச்சிட்டு இருந்தாங்க புறநானூர்ல மன்னர்கள் தான் எட்டு தொகை பத்து பாட்டு பாருங்கள் மன்னர்களா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லாட்டி தெய்வத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க மன்னர்களை பாடி மனிதனை சாதாரண மனிதன் குடிமக்களை பாடுபொருளை கொண்டது அந்த தமிழ் காப்பியங்கள் காதல் வீரம் அறம் காதல் வீரம் அறம் இதுல மெயினா அறம் சார்ந்தது தான் மணிமேகலை காதல் வீரம் அறம் இதுல மெயினா எது அறம் சார்ந்தது மணிமேகலையில வந்து பாத்தீங்கன்னா அறம் சார்ந்து மெயினா இருக்கும் அறமே நிலையானது மாந்தருக்கு அறமே நிலையானது அப்படின்னு சொல்லி மணிமேகலை காப்பியம் மணிமேகலை கூட பாத்தீங்கன்னா மன்னனை பார்க்க போகும்போது எதுக்கு ஜெயில எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்கீங்க இதே உங்க அறமா இப்படி செய்யக்கூடாது அவனை திருத்துறதுக்கு தான் தண்டனை கொடுக்கணுமே தவிர இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த நம்ம படிச்சிருப்போம் ரைட் அப்ப இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான் பெரும் செல்வமும் நில்லா எதுவுமே நில்லா நில்ல நிக்கவே நிக்க மாட்டாங்க மணிமேகலை சாப்பிட்டு வச்சுருவோம் எப்படின்னா இப்ப பாருங்க மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா உதயகுமரன் வருவாரு மணிமேகலை காத்திருப்பாங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க நீ நிக்காதன்னு சொல்லி தூக்கிட்டு போயிருவாங்க மணிமேகலை தீவுக்கு அந்த மணிபல்லவ தீவுக்கு தூக்கிட்டு போயிருவாங்க அங்க நிக்க முடியாது அப்போ உணவு வந்து ஒரு ஒரு இடத்துலையும் போய் அங்கேயும் நிற்க முடியாது நின்று நிற்காம அங்கே உணவு கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க டக்குன்னு ஒரு மன்னனை பார்ப்பாங்க அங்கேயும் போய் ஏன் ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கீங்க சார் அங்கேயும் நிற்க மாட்டாங்க அங்கங்கே போயிட்டே இருப்பாங்க ஸோ நில்லா நில்லா நில்லாமல் உழைத்துக்கொண்டே இருப்பவர்கள் மணிமேகலை அதான் நில்லா நிற்க மாட்டேன் நில்லா நிற்க மாட்டேன் நிற்க மாட்டேன் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை அப்படிங்கிறத நீங்க ஆக நீங்கள் நீங்க கண்ணகி நான் நிக்க மாட்டேன் நான் நிற்க மாட்டேன்னு அவங்க தான் ஓடினேன் அப்படி கிடையாது அவங்க நின்று அழிச்சிட்டு தான் நடந்தே போனாங்க இவங்க தான் நிக்காம ஓடி அறம் சார்ந்து ஓடுனாங்க சோ மணிமேகலை அதான் இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா இளமையை நில்லா யாக்கையும் நில்லா இப்ப நார ஐரம் மின்னா ஐரம் மின்னா குறுந்தொகை ஞாபகம் இருக்கு ரைட்டா அப்ப நிலத்தொடர் நீர்னா புறநானூறு யாவும் இருக்கு நில்லா நில்லா நில்லான்னா மணிமேகலையாவும் இருக்கு ஐஞ்சிருங்க காப்பியங்கள் நமக்கு ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் மணிமேகலை மட்டும்தான் இதுல கொடுத்துருக்காங்க அதான் செய் காதை நான் சொன்னேன் பாத்தீங்களா சிறையாங்க ஏன் அறம் சார்ந்து இவங்களை பண்ணணும் அப்படிங்கறதுதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்தி கவிதைகள் வந்துச்சு காப்பியங்களுக்கு அப்புறம் பக்தி சார்ந்து கடவுளை நோக்கியதாகவே அமைந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க சரி பக்தி கவி அடுத்து சிற்றிலக்கியங்கள் வந்துச்சு சிற்றிலக்கியங்கள்ல ரெண்டா பிரிக்கிறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோவை உலா அந்தாதி போன்றவை கடவுள் அரசன் சிற்றரசர்கள் வள்ளல்களை பொருந்தாங்க எது கோவை உலா அந்தாதி பல்லு குறவஞ்சி அப்படிங்கிறது எளிய மக்களை வந்து எடுத்து சொன்னாங்க அப்ப ரெண்டா டிவைட் ஆகுது பல்லு குறவஞ்சி இது தெரியும் உங்களுக்கு முக்கூடர் பல்லும் குற்றால வஞ்சியும் எளிய மக்களை பேஸ் பண்ணி இருக்கும் மிச்சதெல்லாம் வந்து கடவுள் அரசன் சிற்றரசர்களை பேஸ் பண்ணி இருக்கும் சிற்றிலீக்கங்களும் இப்படி வந்துச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனிப்பாடர் கவிதைகள் அப்ப தனிப்பாடல் திரட்டுகளாக தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்லுவோம் இரட்டுற மொழிகள்னு சொல்லும்ல அப்ப திரட்டிகிட்டே வந்தோம் ஸோ ஓகே அது அதனாலதான் நான் கோடு போட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு கோடு போடுறது எதுக்கானா இந்த தனி இந்த தனி அடுத்து பாரதி அடுத்து பாரதிதாசன் அடுத்து நான் பிச்சமூர்த்தி ஆஹ் வள்ளிக்கண்ணன் ஆஹ் முடிகடா அப்படின்னு நான் பிரிச்சு வச்சிருப்பேன் தமிழ் கவிதையின் மரபு வடிவம் ஆஹ் அப்புறம் என்ன பண்றாங்கன்னா மரபு மீறி ஒரு வடிவம் வருது மரபு சார்ந்து ஒரு வடிவம் வருது தமிழ் கவிதைகள்ல மரபு சோ அப்படிங்கிற போது வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பா மரபு சார்ந்த பா வடிவங்கள் கன்னி சிந்து தெம்மாங்கு கும்மி மரபு சாராததும் வரும் சார்ந்தும் வரும் அதுக்குள்ள போயிடுச்சா ஓகே அடுத்தது ரைட் அடுத்த பேஜ் ஒன் செகண்ட் இயர் ஆஹ் இப்ப புதிய வடிவ முன்னெடுப்புகள் அடுத்து வந்துட்டோம் இப்ப கிட்டத்தட்ட கடந்து அப்படியே வந்துட்டோம் பாடல் வரிக்கு வந்துட்டோம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இத்தகைய மாற்றங்கள் பயன்படுமானால் அவற்றை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை தொல்காப்பியர் சொல்றாரு காலத்திற்குள் காலம் செய்யுள் வடிவில் மாற்றங்கள் நேரலாம் அது யார் சொல்லிட்டா தொல்காப்பியர் மரபு மரபுனாலே தொல்காப்பியர் தான் நீங்க பாடல் விரில எங்கன்னா மரபு திருநிலை மரபு 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 ஜீன் வந்துட்டாலே தொல்காப்பியர் தான் அது தவறில்லை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை அப்படி சொன்னவரே யாரு தொல்காப்பியர் அப்ப விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு சொன்னார் அப்ப விருந்து என்பதை புதுமை விருந்துங்கிறது என்னது புதுமை அப்ப தொல்காப்பியரே சொல்லிட்டார் அப்ப தொல்காப்பியம் சார்ந்து தப்புலப்பா இல்லப்பா ஏத்துக்கலாம்ப்பா அப்புறம் ஓகே காலம் கருதி வந்துகிட்டே இருக்கு புதுக்கவிதை புதுக்கவிதை யாப்பிலக்கண வரையறைக்கு உட்பட யாப்பிலக்கணும் ஒண்ணு இருக்கு யாப்பு யாப்புனா கட்டுதல் இப்படிதான் அந்த தமிழ் மொழியில இப்படிதான் பாடல் வரிய வைக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு அது உட்படாமல் சுதந்திரமான வெளிப்பாட்டோடும் கட்டற்ற தன்மையோடும் இன்றைய கவிதை எழுதப்படுகிறது ஓமை உருவகம் படிமம் குறியீடு இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எது புதுக்கவிதையை சார்ந்து அடுத்துனா ஓமைனா என்ன உருவமனா என்ன அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படி இது இது சார்ந்து வரிசையா வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு படிமமுக்கு ஒரு பாட்டு இருக்கு குறியீடுக்கு ஒரு பாட்டு இருக்கு அங்கதமுக்கு ஒரு பாட்டு இருக்கு சிலேடை முரண் இருண்மை இந்த இருண்மை சார்ந்து புக் பேக்ல ஒரு இருக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அப்போ இந்த இது சார்ந்து முதலான பல்வேறு உத்திகளை கொண்டு கவிஞன் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்காரு ரைட்டாப்பா ஓகே அப்ப யாப் இலக்கணம் அறிந்தோருக்கு மட்டும் என்று இந்த கவிதையின் தன்மையை மாற்றி ரைட்டாப்பா சோ எல்லாருமே கவிதையை எழுத முடியும் பொது வாசகர்களும் கவிதையை படிக்கவும் படைக்கவும் முடியுங்கிற கா புது கவிதை கான்செப்டுக்கு வராங்க அப்ப பாருங்க எப்படி வராங்கன்னா சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொற்புதிது மிக்க நவ நவ கவிதை புதிது 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 பாரதியார் தான் பாரதியார் புது ட்ரெஸ் தான் போடுவார் நல்ல கோட்டு போடுவாரு தலையில குல்லா போடு தலப்பா கட்டி பிரியாணி மாதிரி குல்லா போடுவாரு குச்சியை வச்சுக்கிடுவாரு புதுசு புது புதுசு புதுசா ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி போவார் ஆள் புதுசா இருப்பாரு எப்பயுமே யாரு பாரதியார் அப்போ யாவோ வச்சுக்கிட்டீங்கன்னா புதிது 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 இனிது 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 இது ரெண்டுமே பாரதியார் இதை மறந்துட கூடாது அந்த பாட்டை சுவை புதிது அது புதிது வீடு புதுசு அது புதுசு கார் புதுசு அது புதுசு ட்ரெஸ்ஸு புதுசு கோட்டு புதுசு அப்படின்னாலே பாரதியார் அப்ப பாரதியார் பாடுவதை புதுக்கோவில் விளக்கமாக கொள்ளலாம் அப்போ புதிது புதிதுன்னு வந்துச்சு பாரதி தந்த புதுமை பாரதியார் தான் முதன் முதல் தமிழ் கவிதையில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டார் ஏன்னா அப்படி பார்த்தா வண்ண சித்திரம் சித்திரம் போட்டார் பாருங்க அதுவும் சிவப்பு வண்ணத்தால் அதுவும் பாரதியாரோட புதிய முயற்சி ஆனால் தான் பாரதியை தூக்கி கொண்டாடுறதுக்கான காரணமே தான் யாராவது வேஷம் போட்டால் கூட பாருங்கள் பாரதியாசன் வேஷத்தை விட வேஷம் தான் அதிகமாக போடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஏன்னா விடுதலை வேட்கை இல்லையா ரைட்டு ஸோ செயல் வடிவம் நாட்டார் பாடல்கள் ஓசை வடிவம் கலந்தது தமிழின் மரபான செயல் வடிவமும் நல்லா கிடைக்கும் தமிழோட மரபு செயல் வடிவம் நாட்டார் நாட நாட்டார்கள் மக்கள் நாட்டு மக்கள் பாடல ஓசை வடிவம் மக்கள் வந்து அப்படி போற வழியிலே ஓசை வடிவத்தோட இருக்கும் அப்ப செய்ய வடிவம் ஓசை வடிவம் கலந்ததுதான் பாரதி பாட்டு ஏதா மரபுக்கும் புதுக்கவிதைக்கும் பாலமாக இருந்தார் மரபும் மாட்டாரு அதே மாதிரி புது கவிதையும் சரி அதுக்கு ரெண்டுக்கு பாலமா இருந்தாரு சோ அதுல ரொம்ப முக்கியமான காட்சி என்ற தலைப்பில் எழுதிய கவிதை தமிழ் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதையாகும் காட்சி இப்ப காட்சின்னு இப்ப நம்ம நாடகம் நடிப்போம் நம்ம ஸ்கூல்ல நாடகம் நடிப்போம் நான் நடிச்சிருக்கேன் காட்சி ஒன்னு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போவாரு உடனே ஒரு நாடகம் டக்குன்னு திறப்பாங்க நடிச்சு முடிச்சோன்னே அடுத்து காட்சி ரெண்டு அப்படி சார் மேக்சிமம் பாரதியார் வேஷம் போட்டுதான் நம்ம நாடகம் நடிப்போம் அப்படின்னு வச்சுக்காங்க அப்ப பாரதியார் இதுலதான் காட்சி என்ற தலைப்பில் எழுதிய கவிதை இவர் பாரதியார் தமிழ் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை காட்சி முதல் வசன கவிதை காட்சி அப்போ நீங்க எடுத்தோம்னா ஒரு வசன கவிதை எழுதணும்னா வசனம் எழுதணும்னா காட்சி ஒன்னு வசனம் காட்சி ரெண்டு வசனம் காட்சி மூணு வசனம் எப்படியே ஸோ இப்படி யாவோ வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் காட்சி இப்போ சொன்ன இனிது 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 இப்போ வந்து காட்சி நான் தான் நடிக்க வரேன் ஆஹ் தீ இனிது நீர் இனிது நிலம் இனிது இது இந்த ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா காட்சிங்கிறதுல முதல் பாட்டு ஒன்னொன்னு இருக்கும் மொத்தம் அப்படி அடுக்கடுக்கா ஒரு எட்டு ஒன்பது பாட்டு இருந்துச்சு நான் நெட்ல போய் சர்ச் பண்ணேன் இதுல கொடுத்துருக்குறது இதுதான் கா தீ இனிது அதான் புதிது புதிது புதுன்னு சொன்னால பாரதி காட்சியில் என்ன சொல்றாருன்னா இனிது 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 அப்படிங்கிறாரு ஞாயிறு நன்று திங்களும் நன்று எப்படி நல்லவருக்கு நாளும் கோலும் இல்லை அப்படிங்கிற வரும்போது கந்தர்வன் வந்துடுறாரு அது முறியன் நல்ல நல்ல யோ என்னை பார்க்கறக்கு என்னையா நாளும் கோலும் எப்ப நாளும் வாயா என்ன தரிசனம் நான் பண்ணுவனியா முறியன்னு சொல்றாரு அது முறிகன் இங்க வந்து என்னன்னா ஞாயிறு நன்று திங்களும் நன்று அப்படின்னா என்னன்னா காட்சின்னு வந்துகிட்டே திங்கள் என்ன அடுத்தது வானத்து சுடர்கள்லாம் மிக இனியன மலை இனிது மின்னல் இனிது இடி இனிது கடல் இனிது மலை இனிது காடு நன்று எல்லாமே இனிது எல்லாமே நன்று அதான் பாரதி பாரதியின் முயற்சி அடுத்து பாரதியின் காலம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக பாடல்கள் படிக்கிறார் கவிதைகளை சமூக மாற்றங்களா மாற்றுகிறார் ஓகே சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டார் எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் செல்லியின் கவிதைகளால் அவரை செல்லிதாசன் என்று அழைக்கப்பட்டார் எங்களுக்கு தெரியும் செல்லிதாசன் சிந்துக்கு தந்தை ரெண்டுமே தெரிஞ்சதுதான் ஒரு பாரதிதாசன் காலம் பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் தான் பாரதிதாசன் எல்லாமும் பெற வேண்டும் புவியை நடத்து பொதுவியல் நடத்து போன்ற பொது உடைமை கருத்துக்கள் வரியை பார்த்தீங்களா எல்லாருமே எல்லாம் பெற வேண்டும் ஓல்டு புக்ல சமச்சீர்ல எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் பாடல் வரி ஒரு பாடல் வரி கண்ணதாசன் பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டை நான் அடுத்த வீடியோ செகண்ட் பார்ட்ல சொல்லும் போது அதை காமிச்சு சொல்றேன் பாருங்க இங்க என்னன்னா இங்க காமன் அந்த சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் புவியை நடத்து பொதுவியல் நடத்து போன்ற பொது உடைமை கருத்துக்களையும் மக்களாட்சி தத்துவங்களையும் கொண்டவர் இது வந்து சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க இப்ப ஒரு வரியை பார்க்கும்போது இது கட்டுரையா பாடலான்னு பார்க்கணும் அங்க பாடல் கண்ணதாசனுக்கு இது கட்டுரை வடிவில ஒரு வரிய கொடுத்துருக்காங்க அடுத்து பாடல் வரி பாருங்க இது பாரதி தாசனுடைய பாடல் என்ன தாசன் பாரதிதாசன் ஓடப்பா ராயிருக்கும் இந்த பாட்டை நான் பார்த்தோன்னே பாரதிதாசன்னாலே பீச் தான் நான் யாவோ வைக்க சொல்லுவேன் இப்போ பீச்சில் பாண்டிச்சேரியில் வந்து வச்சுக்காங்கவேன் டக்குன்னு ஒரு சுனாமி வந்துடும் ஒரு நொடியில வந்துடும் ஓடப்பா ஓடு தப்பிச்சுக்க அதான் ஓடப்பா ஓடப்பா நீ உணரப்பா ஒரு நொடிக்குள்ள வந்துருமோப்பா சுனாமியப்பா நீ ஓடிருப்பா அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொன்னாரான் அதான் ஓடப்பா 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 உணரப்பா 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 ஒரு நொடி சுனாமி வந்துருமப்பா அப்படின்னாரு அவர் பாரதியாரு இனிது இனிது திங்கள் நன்று ஞாயிறு நன்று புதிது புதிது என் ட்ரெஸ்ஸு புதுசு என் வீடு புதுசு என் கோட்டு புதுசு அது தனி இது தனி ரைட் ஓகே இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இப்ப ஐரம் மீன் சொல்லுங்க குறுந்தொகைன்னு வீங்க அப்பப்போ என்ன சார் ஐரம் மீனை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நாளைக்கு குழம்பு வச்சிருவோம் குறுந்தொகை ஐரோ மீனை திங்கும் போதே யோ குறுந்தொகையா அப்படின்னு வீட்டுல சொல்லணும் நம்ம ரைட் அப்படி நம்ம இப்படி ஈஸியாக எடுத்துக்கிட்டா நமக்கு அது வந்து மனப்பாடமாக ஆயிரும் மறக்காது பாரதிதாசன் தன்மொழி தன்னாடு தன் மக்கள் ஆமா தன் மொழி தன்னாடு தன் மக்கள் அப்படி ரசூல் கம்ஸ்தேவ் மாதிரி இருந்தனால தான் அவரோட ஒப்பிடப்படுகிறார் ஸோ செல்லிதாசனோட ஒப்பிடப்படுவோர் பாரதியார் ரசூல் கம்ஸ்தேவ் ஒப்பிடப்படுவோர் இப்போ நம்ம பாரதிதாசன் ரெண்டாவது உங்களுக்கு இது மார்க் பண்ணது மட்டும் அழகா பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது அடுத்து மணிக்கொடி காலம் எழுத்துக்காலம் ரெண்டு இருக்கு மணிக்கொடி காலம் இந்த எழுத்து காலத்துல ஒரு மொக்க ஷார்ட்கட் சொல்ல போறேன் காதுல பஞ்சு இருந்தால் வச்சுக்காங்க பிளட்டு வந்தாலும் வரும் ரைட் பா ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் மணிக்கொடி காலம் பாரதியை தொடர்ந்து தமிழ்ல பல்வேறு கவிஞர்களும் புதுக்கவிதை வந்துச்சு நான் பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் தந்தைன்னே சொல்றோம் நான் பிச்சமூர்த்தி ராச கூப்பாரா ராசகோபாலன் சுப்பிரமணியன் புதுமை பித்தன் புதுமை பித்தன் அவரும் புது புதுக்கவிதை தானே அதே மாதிரி போன்றோர் மணிக்கொடி இதில் புதுக்கவிதைகளை எழுதினார் நான் பிச்சமூர்த்தி புதுக்கவின் தந்தை என அறியப்படுகிறார் இக்காலகட்டத்தில் கிராம ஊழியன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கலா மோகினி நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா கால மோகினின்னு படிச்சிட்டேன் தான் கொஞ்சம் பார்த்தேன் கலா மோகினி இப்போ கிராம ஊழியன் ஒருத்தர் இருக்காங்க கிராம ஊழியன் அவங்க யாருன்னா கலா கலா கிராம ஊழியன் ஒருத்தவங்க இருப்பாங்க கலா அவங்க டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துல ஊழியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கிராமத்துல கரெக்டான டைமுக்கு வேலை பார்ப்பாங்க அப்ப கிராம ஊழியன் மோகினிங்கிறது மணிக்கொடி காலம் அந்த காலத்தை சேர்ந்தவங்க ரைட் இது நம்ம யாவும் வச்சுக்கணும் இந்த இது ஒரு இதழ்கள் கிராம ஊழியனும் கலாமோகினியும் அடுத்து எழுத்துக்காலம் எந்த வரியும் விடாதீங்க நான் எப்பயுமே ஒன்னே ஒன்று தான் நான் இப்போ ஏன் கொஞ்சம் பொறுமையாக நடத்துறேன் இன்னும் இதையும் செகண்ட் டைம் ஒன்னொரு டைம் நடத்துவேன் ஃபாஸ்ட் விஷனுக்கா லாஸ்ட் மினிட்ல ஏன் நான் பொறுமையா நடத்துறேன்னா ஒன்னை படிக்கணும் முடியும்ட்டா அதை தெளிவாக கிளியரா படிச்சுட்டா தைரியமா இருக்கலாம் அரையும் குறையும் படிச்சுட்டு அஞ்சு மார்க்ல போச்சு அந்த பேச்சுக்கு இடம் இல்லைன்னா படிச்சா கரெக்டாக படிச்சிடலாம் சொல்லுங்க ஐரமீன் குறுந்தொகை அப்படி அடுத்து எழுத்துக்காலம் இந்த எழுத்துக்காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிசு செல்லப்பா தொடங்கிய எழுத்து சிஎம் டிவின்னு ஏற்கனவே நான் சாப்பிட்டுக்கிட்டு சொல்லியிருப்பேன் ஓல்டு சமைச்சரில் அப்படி இருக்கும் சிஎம் டிவி செல்லப்பா மணி வைத்தீஸ்வரன் தரும சிவராமு இவங்கெல்லாம் வருவாங்க ஸோ அப்போ எழுத்துங்கிற புது கவிதை சோதனை அதாவது மணி மணிக்கொடி அப்புறம் எழுத்துக்காலம் இந்த காலம் வந்து அதையும் நீங்கள் ஆர்டர் பார்த்துக்கணும் எப்படி ஃபஸ்ட்டு மணிக்கொடி காலம் அப்புறம் எழுத்துக்காலம் அடுத்து ஏன்னா எழுத்த எழுத்துக்கப்புறம் அடுத்து அப்படியே மணிக்கொடிக்கு அப்புறம் அப்படி எழுத்து வருது அப்படின்னு சொல்றாங்க அதில் வந்து பாருங்க பெட்டிக்கடை நாராயணன் விஞ்ஞானி போன்ற கவிதையிலே நான் பிச்சமூர்த்தி எழுதினார் பிச்சைமூர்த்தினா இப்போ ஷார்ட் கட் வச்சுக்கிறோம் இப்போ ரோட்டோரமா கரை உரமா பிச்சை எடுப்பாங்க பிச்சை எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க விஞ்ஞானி மாதிரி பேசுவாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட் ஒழிக்கணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த பிச்சைக்கார படத்தில் சொல்லுவார் அதுவுமே விஞ்ஞானித்தனமாக இருக்கும் அதே மாதிரி நோட்டை ரொம்ப சொல்லிருப்பாரு ஸோ அதே மாதிரி செஞ்சுருப்பாங்க அது மாதிரி தான் புரியுது விஞ்ஞானி தான் பெட்டிக்கடை நாராயண் பெட்டிக்கடை பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க மேக்சிமம் புரியுது உங்களுக்கு அப்பா அது ஓகே இந்த நான் சொன்னில ஒரு மொக்க ஷார்ட் கட் சொல்ல போகிறேன்னு இதுல வந்து இவங்களும் இருந்தாங்க போன்றோர் இருந்தாங்க எழுத்துல அப்படின்னு சொல்றேன் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் பாருங்க எந்த பேரை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு போலான்னு தான் இருந்தேன் டக்குன்னு பார்த்தேன் ஷார்ட்கட் மைண்டுக்கு வந்துருச்சு அதனால அதே மாதிரி இந்த பிரம்மில்னு சொல்லி அங்கங்கே இருக்கும் அந்த பிரம்மில் பேரு தரும சிவராமு அதை நீங்க மறந்துடுறாங்க வெறும் பிரம்மில்னு இருக்கும் நீங்க பிரம்மில்னால உடனே ஓகே யாரோ என்னமா நினைச்சுக்கோங்க தரும சிவராமத்தான் பிரம்மில்னு போட்டிருப்பாங்க ரைட்டாப்பா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் மயங்கிட்டார் ஒருத்தர் மயங்கிட்டாரு அவர் என்ன பண்ணுறாரு மயங்கி விழுந்தோன்னா சிட்டி ஆஸ்பத்திரி தான் நான் போவேன் ஏன்ப்பா சிட்டி ஆஸ்பத்திரி அங்கதான் தரமா இருக்கும் ஏன்னா நான் முடிய முடியாது சிட்டி ஆஸ்பத்திரி போனோம் எனக்கு தூக்கிட்டு போங்க அங்கே தூக்கிட்டு போனா இப்போ வள்ளிக்கண்ணன் இப்போ மயங்கி விழுந்துட்டாருன்னா கண்ணு மூடிடுச்சு கண்ணை திறந்து போக்குறா கண்ணு திறக்கல சிட்டி ஹாஸ்பத்திரி தான் போனோங்கிறாங்க எனக்கு வேணுங்கிற சிட்டி ஆஸ்பத்திரி தான் வேணும் அப்போ வேணுகோவால் டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்க துறை துரைசுவாமி டிகே துரைசாமி துறையை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க தருமு சிவராமு தருமு எனக்கு தரமா இருக்கும் அங்கே மருத்துவம் அப்படின்னு போயிட்டாங்க போனோன்னா அங்க டைமுக்கு கரெக்டாக அட்மிட் பண்ணிட்டாங்க டைமுக்கு அட்மிட் பண்ணிட்டாங்க சுந்தர ராமசாமி பசுவையா வைத்தீஸ்வரன் சுந்தரராமசாமி அவர் பே அவர் பேர் கூட வச்சுக்கோங்க ராமசாமி எப்படியா பசு ஒரு மாடு முட்டி கீழே விழுந்துட்டாருங்க வைத்தியம் பாருங்க மாடு முட்டி கீழே விழுந்துட்டாருங்க சுந்தரராமசாமி தான் பசு ஐயா மாடு முட்டிடுச்சுங்க வைத்தியத்தை பாருங்க எப்படிங்க ஏதாவது கொடுக்குற சாட் கட்டு கொஞ்சமாக அதில் ஆஜிக்கையா இருக்கணும் ஆஜிக்கியா இருக்கா இருக்கு இப்போ பாருங்க நான் மறைச்சிட்டு வேணும்னா சொல்கிறேன் பாருங்க என்னய்யா மறைச்சோன்னே டக்குன்னு மறந்துச்சா மயங்கிட்டாரு மயங்கினோன்னே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஸ்பத்திரி அப்போ நல்ல ஆப்ஷனை பார்த்தா யாபம் வந்துரும் மயங்கிட்டாரு சிட்டி ஆஸ்பத்திரி வேணுங்கிறாரு தரமாக இருக்கணுங்கிறாரு உள்ள போறாரு அவர் பேர் அப்படியே சுந்தரராமசாமி சொல்கிறோம் என்னையாச்சுன்னா பசுமாடு மூட்டிடுச்சுங்கிறாங்க வைத்தியத்தை பாரியாங்கிறாங்க கண்ணுன்னா கண்ணு மூடிக்கிருச்சு அவ்வளோ வேலை முடிஞ்சு வச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகும் இப்போ இதை படிக்கிறதுக்கு இது எவ்வளோ ஈஸியா இருக்குல்ல இது எதுக்கு சார் இந்த சார்டிஃபிகேட்னா எழுத்து என்னது எழுத்து அப்படிங்கிறதுல அடுத்து வந்து இந்த கொஸ்டின் புக் பேக்ல கேட்டிருப்பாங்க அக்காலத்தில் தமிழ் புதுக்கவிதை தொகுப்பாக புது குரல்கள் என்னும் நூல் வெளிவந்தது அப்போ எழுத் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழில் புதுக்கவிதை தொகுப்பாக இந்த எழுத்து இந்த எழுத்துங்கிறத கான்செப்டை பேஸ் பண்ணி வந்த தொகுப்பாக வந்த நூல் எது அப்படின்னு கேட்டால் புதுக்குரல்கள் ஏட்டா எழுத்து எழுத்து கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ இப்போ எழுத்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்கவேன் இப்படி எழுதி இப்படி எழுதி நல்லா நீட்டாக வந்து இருந்துச்சுன்னா அது ஒரு புது குரலில் நம்ம படிக்கலாம் இப்போ ஸ்டேஜுக்கு நான் போறேன் எனக்கு நல்லா எழுதி கொடுத்துருந்தா ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு புது புதுவான ஒரு புதுக்குரலில் நான் நல்லா படிக்கலாம் அந்த எழுத்தை பார்த்தா நான் படிக்க முடியும் அதான் புதுக்குரல்கள் அப்படின்னு வந்துச்சு பாரதி இது வந்து பாரதியை பேஸ் பண்ணி பின்பற்றியது இருபத்தி நாலு கவிஞர்களால் அறுபத்தி மூணு கவிதைகளை கொண்டது டுவெண்ட்டி ஃபோர் கவிஞர்கள் இருபத்தி நாலு கவிஞர்கள் சுத்தி வரிசையாக நின்ட்டாங்க இருபத்தி நாலு பேர் நின்ட்டாங்க ரைட்டா அறுபத்தி மூணு கவிதைகளை கொண்டது இது பாரதியை பின்பற்றியது அந்த உருவ அந்த கவிதையோட தொகுப்புல உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் பாரதியை பின்பற்றியது அப்போ புதுக்குரல்கள் அவர்னாலே புது கவிதை தான் அவ்வளோதான் அடுத்து கசடதபர காலம் அவ்வளோதான் முடிய போகுது இந்த காலம் வந்து நெருங்கி வந்துக்கிட்டே அந்த மணிக்கொடி காலம் எழுத்து காலம் வந்து கசடதபர காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மானம்பாடி காலத்தை எழுவத்தொன்னு பாருங்க எழுபது எழுவத்தொன்னு ஃபர்ஸ்ட் கசட தபர ஒரு இசையை போட்டிருங்க அடுத்து வானம்பாடின்னு அப்படியே பாட்டை படிங்க இந்த இளையராஜா பாட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்காங்கவேன் தாங்கு தத்து தத்து தாங்கு தத்து த அதை ஒரு நிமிஷம் போட்டு அப்புறம்தான் வீட்டுக்கு வீட்டுக்கு வா அப்படியே அடுத்த வரியே படிக்க ஆரம்பிப்பார் மொதல் எடுத்துன்னு ஒரு மியூசிக் தான் அவர் எந்த பாட்டு எடுத்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் ஃபுல்லா மியூசிக்கே போட்டுருவாரு அப்புறம் தான் பாடலே படிப்பார் அதே மாதிரி தான் கசட தபரை கசட தபரை அப்படின்னு ஒரு மியூசிக்கை போட்டு அப்புறம் வானம்பாடி அப்படின்னு பாட்டை ஸோ அப்ப எழுபது எழுவத்தொன்னு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் எழுவதுகளில் கஷன தபரா என்னும் இதழ் ஞான குத்தன் கலாப்பிரியா கல்யாணி பொதுவாக அந்த இசையெல்லாம் எங்க இது பண்ணுவாங்க கல்யாண தான் இது பண்ணுவாங்க ஞான இசை முன்னே பாட்டு படிக்கிறதுக்கு நல்ல ஞானம் வேணும் என்ன மாதிரி ஆளாக இருக்கக்கூடாது இவ்வளோ மோசமா படிக்கிறதுக்கு ஆள் இருக்கக்கூடாது ஸோ ஞானம் வேணும் நல்லா ஃப்ரீயா படிக்கணும் ரைட்டா நல்லா ஜாலியா படிக்கணும் அதுக்கு வந்து கல்யாணம் வீட்டில் தான் படிக்கணும் அப்ப இந்த மூணு பேர் சேர்ந்து கசட தவற அப்படின்னு சொல்லி பாட்டு படிச்சுட்டாங்க ஸோ அடுத்தது வந்து வந்து வானம்பாடி காலம் வானம்பாடி அப்படிங்கிறது கோயம்புத்தூர் சைடு நல்லா இருக்கும் கோயம்புத்தூர்ல கீழ் நின்று பார்த்தாலே வானமே அவ்வளவு அழகா இருக்கும் ஸோ வானம்பாடி அப்படிங்கிறது கோயம்புத்தூர் சைடுல தான் இருந்தாங்க மா மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் இது புக் பேக்ல இருக்கும் மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் அவங்கள எல்லாம் யாராருன்னா பொதுவா எல்லாருமே வந்துருவாங்க சிற்பி பாலசுப்ரமணியம் மீரா காமராசன் மேத்தா புவியரசு இன்குலாப் தமிழன்பன் ஈரோடு தமிழ் அன்பன் அவர் ரெண்டாயிரத்தி நாலு கங்கை ஒண்டான் அக்னிபுத்திரன் அடுத்து வந்து சக்தி கணல் சிதம்பரநாதன் போன்றோர் இந்த காலத்துல வாழ்ந்தவங்க இப்ப இந்த காலத்துல மூணு பேர் தெரிஞ்சா மிச்சவங்க வானம்பாடி தான் இப்ப இந்த இவங்களை கொடுத்து அப்ப நீங்க எழுத்துக்காலம் இப்ப தெரியுதா எதுக்கு எழுத்து காலத்துல நான் ஒரு சிட்டி ஆஸ்பத்திரி வேணும் தரமான வைத்தியம் பார்க்கணும்னு நான் சொன்னேன் தெரியுதா இதுக்குதான் இவங்க காலத்துல யாரு அவங்க காலத்துல யாரு தெரிஞ்சுக்கணும்ல ரைட் ஓகே இதுல நமக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் இந்த சக்தி கணல் சிதம்பரநாதன் அக்னிபுத்திரன் இந்த கங்கை கொண்டா இந்த நாலு பேர் மட்டும்தான் கொஞ்சம் புதுசா இருக்கும் இவங்களை பேசி பாடலாம் பாத்துருவோம் புதுக்கவிதை உத்தி ஒவ்வொரு உத்தி எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்துறோம் ஓமை உருவகம் ஒவ்வொன்னு எப்படி பேஸ் பண்ணி ஓமை அப்படின்னா தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது ஓமை ஏதாவது தெரியுதா ஒண்ணு தெரியல சார் தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை கொண்டு அதுக்கு தெரியாத பொருளை கொண்டு அப்போ எக்ஸாம்பிள் ஓமை வந்து என்னது எக்ஸாம் இங்கிலீஷில் எக்ஸாம்பிள்னு சொல்கிறோம் ஒரு இதை சொல்லணுமா அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பொருளை கொண்டு வந்து அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அப்போ ஓமைனா அதுதான் அப்போ ஒரு உலோபி ஒரு லோபி லோபின்னு சொல்லணுமா உலோபின்னு சொல்லணுமா தெரில ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல் கோடை மேகம் பணப்பையை போல் கோடை மேகம் இது வந்து வைரமுத்து பாட்டு இதில் வந்து வைரமுத்துனா வைரமுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவர் தானே அந்த காலத்தில் பஞ்சத்துல இருந்திருப்பாரு பா அந்த ஏரியாவே பஞ்சத்துல இருந்துருக்கும் அப்போ மக்களுக்கு அதை நல்லது செய்யணும்னு சொல்லி அவர் இருந்து அவங்க அவங்க பாட்டிக்கிட்டே ஒரு பணப்பையை வாங்கி எத்தையோ பத்து ரூபாய் இருபா ஐம்பது ரூபா ரெடி பண்ணி ட்ரெயினை பிடிச்சி மெட்ராஸ் வந்திருப்பாரு அப்படியே கவிதையில பாட்டு படிச்சு இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படி அப்போ பஞ்சத்தை காக்கும் பணப்பையை போல பஞ்சத்தை அந்த ஏரியா மக்களுடைய பஞ்சத்தை காக்குறக்கா ஒரு பணப்பையை எடுத்துட்டு என்ன வந்துட்டாரு ட்ரெயின் ஏறி வந்துட்டார் அப்படிதான் யாரு வைரமுத்து ஸோ இது ஷார்ட் கட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பாடல் வரைக்கும் ஷார்ட்கட் பக்காவா இருக்கு யாரு எக்ஸ்பிளனேஷன் அங்கே கேட்க போறது இல்லை எக்ஸாமல் இல்ல இந்த பாடல் யாரு அடுறா நாங்கள் வைரமுத்து வைரமுத்துன்னு நாங்கள் அடுத்து இது ஊமை அது என்னான்னு கேட்டா ஊமைன் முகம்னு சொல்லுவோம் ஏன்னா பணப்பை வந்துருக்குல்ல பஞ்சம் பணப்பை அடுத்து உருவகம் அந்த ஊமையும் பொருளும் வேறு வேறு அல்ல ஊமை அந்த எக்ஸாம்பிள் ஒரு பொருளும் இது வந்து எக்ஸாம்பிள் ஒன்னொன்னு ஒப்புமைப்படுத்துறது வேறு வேறு அல்ல ஓமை பொருள் எல்லாம் ஒண்ணுதான் ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி தான் உருவகம் இப்போ முகம் இருக்கு இந்த ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாய்ஸ் தான் என் உருவகம் அவ்வளோதான் வேறு வேறு அல்லையா அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ பாருங்கள் வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு இந்த பாடல் இருந்து பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி வாழ்க்கையில் வந்து இப்போ எப்போ அவங்க வந்து பிச்சை எடுக்க போறாங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காத போது பிச்சை எடுக்க போவாங்க காவிரி ஆற்றோரம் பிச்சை எடுப்பாங்க அதுலேருந்து கிளிக்கூண்டு அவங்க ஒரு கிளியை வச்சுக்கிட்டு கூட பிச்சை எடுப்பாங்க வார்த்தையே மணல் அம்மா தாயே அப்படின்னு சொல்லி ஒரு மணலில் உட்காந்து தான் பிச்சை எடுப்பாங்க ஓசையே ஜலம் அவங்களுக்கு ஓசைதான் யா அப்படின்னு தட்ட வச்சு தட்டுவா இன்னும் கொஞ்ச நேரம் நான் பேசுன்னு வச்சுக்க எனக்கே அந்த ஒரு ஃபீல் வந்துரும் போல இருக்கு ரைட் என் தீராத வேட்கையே தீராத வேட்கையே இருக்கு குவிக்கும் விரல்கள் இந்த விரல்கள்லாம் பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லி பாட்டென்னும் கூண்டென்று அமைத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் அப்ப பிச்சமூர்த்தி இந்த பாடலை இன்னும் நீங்க மறப்பீங்க எனக்கு தெரிஞ்சு மறக்க மாட்டீங்க சோ நான் பிச்சைமூர்த்தி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா படிமம் சோ படிமம் பாருங்க படிமம்ங்கிறது ஓமை உருவகம் அந்த ரெண்டு சேர்ந்தது இப்போ ஓமை ஒரு எக்ஸாம்பிள் இப்போ என் பக்கத்துல என் முகம் மாதிரி ஒரு மெழுகு சிலை நான் ஒரு உருவகம் என் சிலை இந்த ரெண்டையும் எடுத்து அப்படி அச்சு வச்சா ஒரு படிமம் அப்படின்னு வச்சுக்காங்க ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன் அப்போ ரெண்டு சேர்ந்தாதான் படிமம் ஓமை உருவகம் ரெண்டு சேர்ந்தா படிமம் இது மறக்கவே மாட்டேங்க நீங்க வேணால் பாருங்க இதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணி ஆகணும் இது நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணி ஆகணும் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே நீங்க கமெண்ட் ஒரு லைக் மூலமா சொல்லுங்க படிமம் அப்படிங்கிறது என்னன்னா ஓமை உருவகம் என்பனா மேன்மேலும் இறுகிய நிலையில் தான் படிமம் ஒரு நிலை வந்து இருக்குது இறுகிய நிலை தான் படிமம் அப்படின்னு சொல்றாங்க இந்தது புக் பேக்ல கேட்டிருப்பாங்க முற்று முற்றுருவக பாங்கில் அமைந்தது படிமம் என்னன்னு கேட்பாங்க முற்றுருவக பாங்கில் தான் படிமம் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா விடிவு இப்ப பாருங்க இது யாருன்னா பிரம்மில் நான் தான் சொன்னேன்ல பிரம்மில் தரும சிவராம தரும சிவராம பிரம்மில் அப்ப விடிவு பூமி தொழில் இப்ப பிரம்மில் தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் நமக்கு அப்படித்தான் இருக்கும் இங்க இருக்கிறதா அங்க இருக்கும் அப்ப விடிவு பூமி தொழில் விடுஞ்சா பூமி பிரம்மில் பிரம்மாண்டமாக இப்படி வளர்ந்து கிடக்குயா ஏ என்னையா அப்படி அந்த அங்கே வயநாட்டில் நடந்த மாதிரி தான் ஸோ விடிஞ்சா பூமி தோழில் பிரம்மிள் ஏன்னா பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பார்த்தா பிரமிப்பாக இருக்குதுன்னு பார்த்தா இப்படி பலந்து கிடக்குது என்னங்கடா நடக்குது இங்கே ஸோ விடிவு பூமி அழகு தேமல் கதிர்கள் கமிழ்ந்து விரியும் பூ இருளின் சிறகை தின்னும் கிருமி வெளிச்ச சிறையில் மிதக்கும் குருவி பிரம்மில் இதை நீங்கள் அழகாக வயநாடை யாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யாகவும் இருக்கும் வயநாடு அர்த்தத்துக்குரிய விஷயம் அது நான் சொல்லல இது அப்படியே பாருங்கள் முடிஞ்சால் பூமி பிளந்து கிடக்கு என்னடா அங்கே உள்ள என்னடா ஆச்சு இப்படி கிடக்கு எல்லாம் அப்படி இந்த பாடலூரியை போது உங்களுக்கு பிரம்மின் வயநாடு ஆகும் வரும் கரெக்டாக அடுத்து குறியீடு ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்வதற்கு பதிலாக அந்த கருத்தை தன்னகத்தே மறைமுமா கொண்ட சொற்களை மறைமுன ஷார்ட் ஒரு விஷயத்த சொல்றதுக்கா ஒரு ஷார்ட் கட் சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு குறியீடு இப்போ ஒன்றும் இல்லை யாராவது வந்துட்டானா கூன்னு சொல்லு யாராவது வரலைன்னா குகு குன்னு சொல்லு அப்படின்னு இவங்க கூ கு அப்படின்னு வாங்கி அப்போ யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இப்படி படத்தில் பார்ப்போம்ல அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறியீடு அந்த குறியீடுல யாருன்னா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான்னா ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் சமரசமே ஆக மாட்டார் அவருடைய மியூசிக்கில் பொறுத்தளவுக்கு குவாலிட்டினா குவாலிட்டி தான் நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நான் இப்படினா இப்படி தான் அவர் சமரசமே ஆக மாட்டார் சமரச வேஷமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறி கொடுத்த பூனைகள்னா கரெக்டா இப்போ நம்ம போறோம்னா ஏ ரஹ்மான்ட பூனை மாதிரி தான் போனோம் பார்த்து போட்டு கொடுங்க சார் மியூசிக்கை ஒன்றும் பயப்படாது அவரே பாவம் தன்னடக்கமாக பூனைக்குட்டி மாதிரி தான் வருவார் அவரே எந்த இடத்துலையும் அப்படி பண்ணிருக்க மாட்டார் ரொம்ப ஒரு அமைதியாக பூனைக்குட்டி மாதிரியே இருப்பார் ஸோ ஏஆர் ரஹமானுக்கு கரெக்டான பாட்டு அப்போ சமரசம் ஆக மாட்டார் இசைன்னா இசை மீதே ஆர்வமாக இருப்பார் உண்மையாகவே பூனைக்குட்டி மாதிரி தான் இருப்பார் அமைதியே பொறுமையாக இருப்பார் ஸோ அப்துல் ரஹ்மானை நான் ஏஆர் ரஹ்மான் ஏன் சொல்கிறேன்னா ஷார்ட்கட்டுக்காக நீங்கள் ஆஃப்சரில் போய் ஏஆர் ரஹமானை தேடிடாங்க அப்துல் ரஹ்மான் அடுத்து அங்கதம் அங்கதம் என்பது நகைப்புடன் கூடிய எல்லை ஆகும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு எல்லாம் பேசுறது இது தீங்கையும் அறிவின்மையும் கண்டனம் செய்வதாக தீங்கையும் அறிவில்லாம் பேசுறது கண்டனம் செய்வதாக அமைவது அப்ப என்னன்னா அங்கதம் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானக்கூத்தல் இந்த பாட்டு எப்படி வச்சுக்கலாம் பொதுவாக நீங்க எப்படி படிச்சுக்கணும்னா இதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது என்னான்னு பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இதுதான் மெயின் நான் விஷனும் குடுப்பேன் உரவை சின்ன இருட்டில் எவரோ கேட்டார் ஞானக்கூத்தல் திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைப்பதாம் என்று எவனோ ஒருவன் சொன்னானா களவு போகாமல் கையருகே வை எது தலை தலை எப்படி க களவு போகும் எங்க எங்க நான் தலையை வைக்க கையில வைடா களவு போகாம இருக்கும்டா எப்படி ஞானமா கூத்தடிச்சு காய பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு இவங்க தூக்க வரலன்ட்டு பேச்ச பார்த்தீங்களா தூங்கும் போய் பேசுவாங்க ஏன் வாப்பல காலையில ஐம்பது கோடி வந்துடும் அதை எந்த பெட்டிக்குள்ளே வைக்கிறது அது ஒண்ணும் பிரச்சனை ஆப்ல பெட்டியே அங்கேருந்து பெட்டியில் பெட்டியில பேக் பண்ணி வந்துடும் அப்படி பேசிட்டே தூங்கிடுறது சின்ன பிள்ளையில என்னத்தையாவது ஒன்று பேசுறது புரியுது உங்களுக்கு அது ஜாலிக்கு தூக்க வர்றதுக்காக பேசுவாங்க அந்த மாதிரி திண்ணை இருட்டில எவரோ கேட்டா தலை எங்கடா வைக்கிறது எறிய வச்சுக்கடா தலை தூக்கிறாடா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தா ஞான கூத்தன் எப்படி பாத்தீங்களா ஞானமா கூத்த அடிக்கிறது பாத்தீங்களா முரண் ஒன்றுக்கு ஒன்று எதிரானதுதான் முரண் என் கவிதை கை குழுக்கும் காலில் விழாது எங்க அம்மா சொல்லுவாங்க ஏய் கை குழுக்கடா காலில் அப்படி நில்றா அப்படின்னு சொல்றாங்க நம்ம எங்க அம்மா சொல்றாங்க உங்க அம்மா சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க அம்மா ஆத்தா அதான் மேத்தா ரைட் அவங்களுக்கு சோ ஆத்தா தான் நமக்கு சொல்லு ஆத்தா கை குழுக்கவே ஆத்தா ஆனா காலில் விழுக்க மாட்டேன் ஆத்தா நான் அப்படின்னு வாழ்ந்து காமிக்கிறேன் ஆத்தா அப்படின்னு சொல்றோம்ல அதான் என் கவிதை கை குலுக்கும் காலில் விழாது மேத்தா ரைட் அடுத்த சிலடை சிலடைனா இருட்டுற மொழிதல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் இப்ப இந்த பாடல் வரி நீங்க படிக்க வேண்டியதே இல்லை நீங்க பாடல் வரி அப்படி நம்புவோம் ஆப்ஷன் வச்சு கொஸ்டின் டெஸ்ட் வச்சுன்னு வச்சுக்காங்க பட்டு பட்டுன்னு அடிப்பீங்க ஆஹ் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க என் இப்ப பாருங்க பஞ்சம் பணப்பை வைரமுத்தி யாவும் வராருல்ல பஞ்சம் படம் சமரசம் ஆக மாட்டேன் ஏஆர் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் யாவும் வராதுல அவ்வளவுதான் என்னை எவரெஸ்டாக பார்க்கும் எந்த ஊரின் பார்வையில் என் வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியை எனினும் இது இயல்பானது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாடலூரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வாறு சிற்பி வருவார் வருவார் பொதுவாக புதுக்கவிதை சொல்லலங்காரத்தை விரும்புவதில்லை ம் மீரா மீரா வருவார் சாரி எவரெஸ்ட் ஆ ஓகே கூந்தல் மீரா டீச்சர் மீரா ப்ரொஃபஸராக இருப்பாங்க நம்ம மீரா சாப்பிட்டு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி மீ ராசேந்திரன் கடவுள் ப்ளஸ் கற்பனைகள் குக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அப்போ வந்து ஊசிகள் கனவுள் ப்ளஸ் கற்பனைகள் இந்த மாதிரி மீ மீ ராசேந்திரனை பற்றி சொல்லியிருப்பேன் மீராங்கிறவங்க யாருனா ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ப்ரொஃபஸர் அவங்க வந்து என்னை எவரெஸ்ட்டாக பார்க்கும் என்னை ஒரு எவரெஸ்ட்டாக பார்க்குறாங்க என் காலேஜில் அப்படியாங்க எந்த ஊரின் பா எல்லா ஊர் பார்வையும் என் தான் இருக்கு என் வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியே என்னுடைய வீழ்ச்சி மிகப்பெரிய நான் வீழ்ச்சி அடைஞ்சா அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாழ்க்கையே போயிடும் மீரா டீச்சர் அப்படி சொல்றாங்க பாத்துக்காங்க அப்போ மீராவின் கவிதையில் வீழ்ச்சி என்னும் சொல் வீழ்தல் என்னும் பொருள் வருது அதே நீர்வீழ்ச்சி அப்படின்னு வரும்போது அருவிங்கிற இடத்துல வருது வெறும் வீழ்ச்சினா வீழ்தல் நீர்வீழ்ச்சினா அருவி அப்படின்னு சொல்றாங்க இது சிலடை இரட்டை மொழிதல் அப்போ ரொம்ப ஈஸி இது வந்து மீரா நீர்வீழ்ச்சினாலே மீரா அப்படின்னு ஆக அடுத்து இருண்மை இது இது புக் பேக்ல கேட்டிருப்பாங்க இருண்மைனா என்னையா சொல்லுக்கும் அது உணர்த்தும் பொருளுக்கும் இடையிலான தொடர்பு தெளிவற்றிருக்கும் இருக்கும் தம் அறிவுக்கும் உணர்வுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப அது வெவ்வேறு பொருளை தரும் படிப்பதற்கும் உணர்வுக்கும் அனுபவத்திற்கும் அது ஏற்ப வெவ்வேறு பொருள்களை தரும் அதுதான் இருண்மைன்னு சொல்றாங்க இது புக் பேக்ல கேட்டிருப்பாங்க நான் ஒரு உடும்பு இப்ப நான் இருக்கேன் நான் ஒரு உடும்பு அப்படின்னு சொல்றேன் காமெடி பண்ணாய்ங்க சார் ஆ அதான் நகுலன் நகுதல் அப்படின்னா சிரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் சொற்கள்ல நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணுற நகுதல் அப்படின்னா சிரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நட்பு நட்பு அது அது வேற சார்ந்து வரும் நகுதல்னா சிரித்தல் அப்ப நகுலன்னா சிரிப்புன்னு வச்சுக்கோங்க அப்ப என்னன்னா நான் ஒரு உடும்பு நீங்க எங்கயா போய் ஏய் நான் ஒரு உடும்பு ஏ காமெடி பண்றீங்க நீ ஒரு உடும்பா அப்படின்னு அதான் நான் ஒரு உடும்பு நானே சொன்னேன்னு வச்சுக்கோங்க சிரிச்சுக்காங்க அப்ப நகுலன் அடுத்து இக்கவிதையின் புது கவிதையினோட உள்ளடக்கம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இயற்கை மரபு சார்ந்து இயற்கை மரபு சார்ந்து சிற்பி தம் கிராமத்து நதியினை பற்றி படும்போது சிற்பி பாலசுப்ரமணியம் கிராமத்து நதினு ஒண்ணு படிச்சிருப்பாரு இது நம்ம பிளஸ் ஒன் பிளஸ் டூலயே படிச்சிருப்போம் சிற்பி பாலசுப்பிரமணினாலே கிராமத்து நதி பறவைகள் அது சாப்பிட்டு சொல்லியிருக்கேன் தண்ணிக்குள்ள மூழ்குவர் எஸ்பிபி பாட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ இங்க என்ன பாட்டு படிச்சிருக்காருனா இது நான் தவழ்ந்த கோரைப்பாய் முகம் பார்த்த கண்ணாடி என் காதலின் வீணை மண்ணில் இந்த காதலின்றி அப்படின்னு சொல்லி தான் பாட்டு படிப்பார் யாரு நம்ம பாலசுப்பிரமணியம் எஸ்பிபி பி பாலசுப்பிரமணியம் சோ அதனால இந்த காதலின் வீணை முகம் பார்த்த கண்ணாடி இந்த நான் தவிழ்ந்த கோரை பாயுது அப்படின்னா எஸ்பிபி அவ வச்சுக்கிட்டீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் கிராமத்து நதி அப்படின்னு வச்சுக்கிறீங்க ஏன்னா கிராமத்து நதி நமக்கு வந்து இது இருக்கு அகாடமி விருது வாங்கினது ரெண்டாயிரத்தி ரெண்டு வரும் ஏன்னா ரெண்டு கரை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சரி அதை பார்த்தே நான் சொல்லிடுறேன் எதுக்கும் அடுத்து மனித நேயம் மனித நேயம் அப்படின்னா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டிய பத்தி ஆட்டுக்குட்டி இப்ப நம்ம ஆட்டுக்குட்டினா நம்ம கிடா வெட்டுறோம் இல்லாட்டி வீட்டுக்கு ஆடு வாங்க போகிறோம் ஏ இளங்கரியா போடியா அதான் இளம் பிறை ஆட்டுக்குட்டினா இளங்கரியா போடுப்பா அப்ப பிறை என்ன பிறை இளம்பிறை ஓகே அடுத்தது 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 ஓகே தானே இப்ப ஆட்டுக்குட்டி மடியில் போட்டுனா இளம்பிரை அடுத்து அழகியல் அப்படிங்கறதுல கல்யாணிச்சி அழகுனாலே கல்யாணம் தானே தினசரி வழக்கமாகி விட்டது தபால் பெட்டி திறந்து பார்த்து விட்டு டெய்லியும் தபால் பெட்டி திறந்து திறந்து பார்த்துடுறாரு பொண்ணு போட்டா வருமா பொண்ணு இப்போ நான் வந்தேன் மாப்பிள்ள பொண்ணு போட்டா அனுப்புங்கயா மேட்ரிமோனில் புக் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு டெய்லியும் தபால் பெட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறது வந்தாலும் பொண்ணு போட்டா வந்தாலும் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கணும் அது பெரிய பாடல் நம்ம வச்சுக்கலாம் அப்போ கல்யாணம் ஜி அப்படின்னு ஆக வச்சுக்கலாம் ஏன்னா தப்பித்தவரி வேற ஆப்ஷன் போட்டுறக்கூடாது இப்போ நீங்க நாலு ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்க குழப்பமில்லாமல் அடிப்பீங்க கண்கள் பூக்கள் இது வந்து சல்மா இது ஒரு பாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவியம் சார்ந்து மேல எது இருக்கா தபால் பெட்டி முடிஞ்சுல அடுத்து பட வீட்டின் தனிமை சுவரில் தொங்கும் வரைபட மரநெல்லும் ஒற்றை குடிசி சுவர்ல சல்லுன்னு டிராயிங் வரைஞ்சிடலாம் இப்ப என்கிட்ட பெயிண்ட பாவம் நீங்க கொடுங்க இப்ப ஒயிட் கலர் சுவர் நானா ஒண்ணுவேன் ஒரு ரெட் கலர் எடுத்துன்னு வச்சுக்காங்கவேன் அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சல்லு சல்லு வரைஞ்சி விட்டுருவே அதை தூரம் வரைந்து பார்த்தா ஈ பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படித்த அதை சல்லுன்னு வரைஞ்சிடலாம் ஸோ வரைபட ஓவியம் பட வீட்டின் தனிமைன்னா இந்த மாதிரி வந்தா சல்மா என்னம்மா சல்மா அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன் நான் எவ்வளோ யோசிச்சிருப்பேன் அப்போ ஏன்னா அதை நீங்க பயன்படுத்தணும் ஷார்ட்கட்டை நீங்க பயன்படுத்தணுங்கிறதா எந்த வரையும் மிஸ் பண்ணிட கூடாது நம்பிக்கை துளி தளிர்கள் இது வந்து புதி தளிர்களால் கொண்டாட காத்திருக்கிறது இன்குலாப் குலாப்புங்கிற போது குலாப்ஜாம் தான் நாங்கள் யாவோ வைப்போம் பொதுவாக கொண்டாடும் போது குலாப்ஜாம் சாப்பிடுவோம் ஒரு பாடலுடன் வரவிருக்கிறது குயில் இலையுதிர் காலம் எனினும் சருகாவதில்லை வேர்கள் அப்படிங்கிறது ஸோ புது தளிர்களால் புதுசாக இருக்கும் குலோப்ஜாம் புதுசாக இருக்கணும் கொண்டாட காத்திருக்கிறது குலோப்ஜாம் அவ்வளவுதான் இன்குலாம் அப்படிங்கிறது அடுத்து பெண்ணுரிமை சார்ந்து நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை கந்தர்வன் முரியன் சொல்கிறார் யோ நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லையா வா என்னை வந்து நல்லா சாமியை கூப்பிட்டு போப்பா நல்லா இருப்பா போப்பா அதான் முரியன் சொல்கிறார் கந்தர்வன் சொல்றாரு ஏடுகளில் முன்பக்கத்தில் அட்டையில் முன்பக்க அட்டையில் ஏ டூபியில போய் ஆனந்தபோன்ல உட்கார்ந்து என்னென்ன இருக்குது அதான் அந்த அட்டையை வச்சிருக்கோம்ல கார்டில் பாருங்க முன்பக்க அட்டையில் ஆ தோசை நூறுரூவா ரூபா ஒரு தோசையை போடப்பா அதான் காசி ஆனந்தன் ஆனந்த பவன் ஸோ ஏடுகளில் முன்பக்கத்தில் அட்டைன்னா காசி ஆனந்த பவன் ஏ டு பி ஆனந்த பவன் போகும்ல சாப்பிட்ருப்போம் நம்ம பொதுவாக ஆனந்த பவனில் சாப்பிட்டுருப்போம் அப்ப ஏடுகளில் முன்பக்கத்தில் அட்டையில் ரைட்டாப்பா நானே இப்போ தான் சாப்பிட்டுருக்கேன் நானும் இப்போ ஸ்டார்டிங்லாம் தெரியாது ஏதோ மெட்ராஸ் போகும்போது அங்கிட்டு சாப்பிட்டது அவ்வளோதான் எல்லாரும் சாப்பிட்டு இருப்போம்னு சொல்றதே தவறு தானே அடுத்து யானை கதை யானை அம்மா கதை சொன்னாங்களா கதையிலேயே யானை பரிசாக கொடுத்தாங்களாம் எப்படி பார்த்தீங்க எப்படிப்பட்ட கதைன்னு பார்த்தீங்களா அந்த அம்மா யாருன்னா மாலதி மைத்திரி மாலதி மைத்ரி மாலதி இந்தா நீ ஒரு யானையை பிடிச்சிக்க இந்த கணேசா நீ ஒரு சிங்கத்தை பிடிச்சிக்க கனவுலேயே கதையிலேயே கதையிலேயே உனக்கு பொருளை கொடுத்துட்றாங்க ஸோ அந்த மாதிரி மாலதி மைத்ரி மாலதி மைத்திரி விளிம்பு நிலை மாந்தர் அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாத தொலைவில் நின்று எட்டாத அப்படின்னா சுகிர் சுகீர்த ராணி நம்ம இது வந்து சுகிர்த விட்டுருவோம் ராணி ராணினா எட்டாத தொலைவில் நிற்பாங்க ரைட்டா அவங்க தேநீர் அருந்தகையில் உதட்டிலிருந்து வழியும் சாதியின் வழி காலனியலற்ற பாதங்களை நினைக்க என் கிராமத்தின் ஓவியம் தன்னை சட்டமிட்டு கொள்கிறது ஒருபோதும் உறங்காத ரட்டை வாழிடத்தில் பயங்கரமானதா இருக்கு பட் நம்ம ஷார்ட்கட்டுங்கிற பேர்ல இது பண்றோம் ராணி ராணிங்கிறவங்க எட்டாத தொலைவில் நின்று ஒரு காஃபியை குடிக்கிறாங்க அது ஒரு சொட்டு வடி தான் அதை உட்காந்து வேடிக்கை பார்த்து சைட் எடுத்து உட்காந்துருக்குன்னு சொல்கிறாங்க இது ஷார்ட் கட் அப்போ ராணி ரைட்டாப்பா ஓகே பிரம்மில்னா உங்களுக்கு வயநாடு ஆகும் வருது ரைட் ஓகே அடுத்து திருநங்கையர் சார்ந்து ஒரு பாட்டு சந்திப்பிலை பார்த்தோன்னு சொல்லுவேன் காமராசன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா காமராசர் சந்திப்பிலையும் சந்ததிப்பிலையும் இல்லாமல் சந்திப்பில் எல்லாம் ஒன்றையவே காமராசர் தமிழும் சரி இங்கிலீஷும் சூப்பராக பேசுவாராம் படிக்காத மேதைன்னு ஏன் சொல்கிறாங்க காமராஜர் அப்படிப்பட்டவர் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரானார்ல ஸோ அப்ப காமராசர் பொறுத்தவரை சந்திப்பிலையும் சரி சந்ததிப்பிலையும் சரி கரெக்டாக இருக்கக்கூடியது காமராஜர் அப்போ இங்கே வந்து என்னன்னா காலமலை தூரிலே கலையாய் பிறப்படுத்தும் தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானோம் அப்படின்னு சொல்லி வந்து சந்திப்பிழை போன்ற சந்ததிப்பிழை நாங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா நான் காமராசர் அடுத்தது பாடல் வந்து உனக்கு தெரிவதில்லை உனக்கு தெரிவதில்லை சில சமயங்கள் உனக்கு தெரிவதில்லை ஸ்மைல் வித்யா லிவிங் ஸ்மைல் வித்யா இப்போ ஸ்மைல் வித்யா மட்டும் வச்சுக்கலாம் ஏன் வித்யா கொஞ்சம் என்னை பார்த்து சரி ஸ்கூலில் படிக்கும் போது நம்ம ஒம்புலு பொம்முல நான் பாய் ஸ்கூல் தான் பொதுவாக சொல்கிறது தான் இருக்குது ஏன் வித்யா ஏன் ஏதாவது ஸ்மைல் பண்ணு வித்தியா நான் வந்து சில சமயங்களில் உனக்கு தெரிவதே இல்லை உன் பின்னாடியும் சுற்றிக்கிட்டு இருக்கேன் வெட்டியாக போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்மைல் பண்ண வித்தியா அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் நமக்கு கொஸ்டினில் வருமா சார்னா தெரியல இருக்குது எந்த வரையும் விடக்கூடாது படிச்சிட்டோம் ஸ்மைல் வித்தியான்னு போயிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அவள் ஸ்மைல் வித்தியாலே என்ன சார் சில சமையல் உனக்கு தெரிவதில்லை என்ன தெரிவதில்லை நான் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கேன் நீ எதுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்க போய் பரி அது வித்தியா சொல்லுது ஸ்மைல் வித்யா அடுத்து புதிய வடிவங்கள் இப்போ தாங்க விஷயமே ஸ்டார்ட் ஆகுது இந்த பாடல் வரி இதெல்லாம் ஓகே இப்போதான் ஒவ்வொரு இதுக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் இது எத்தனை அடி அப்படிங்கிறது வரும் சோ பாத்துருவான் துளிப்பா ஹைகோ துளிப்பா ஹைகோ ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம கரெக்டா மேட்சிங்கா பாத்துக்கணும் ஹைகோ ப பதினாறாம் நூற்றாண்டுல ஜப்பானில் இது புக் பேக்ல இருக்கும் ஜப்பானில் தோன்றிய பழமையான ரென்கா பாடல் மரபில் இருந்து தான் அந்த ஹைகோ பொதுவா நம்ம ஊர்ல பைக்குன்னுவோம் ஜப்பானில் ஜப்பான்ல ஹைகோங்கிறோம் அப்படின்னு யாவாங்க தான் ஜப்பான்கிறத யாவோ வச்சுக்கோங்க ரெங்காங்கிற பாட்டு நம்ம ஊர்ல ரெங்கா அப்படின்னுவோம் ஜப்பான்ல ரென்கா அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் பதினாறாம் நூற்றாண்டு என்ன நூற்றாண்டு பதினாறு நூற்றாண்டு ஹைகோ பொதுவா நம்ம பைக் வந்து பதினெட்டு வயசுக்கு தான் ஓட்டுவோம் ஆனா பதினாறு வயசுலேயே நம்ம பைக் ஓட்டி பழகிடுவோம் மேக்ஸிமம் டென்த்து படிக்கும் அப்போ பதினாறாம் நூற்றாண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ துளிப்பா ஹைக்கு பைக்கை பார்த்தா துள்ளுவில அவளிப்பா தான் முடிஞ்சு வச்சு அப்ப பாருங்க அந்த பாடல் வரிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஹைக்குன்னா என்ன டிமரைக்குனா என்னன்னு சொல்லுவாங்க ஹைக்குங்கிறது என்னன்னா மூன்று வரிகள்ல இருக்கும் முதல் இரண்டு வரிகள்ல கூறப்படுவத மூன்றாவது வரில அவிழ்த்து விடப்படுங்கிறாங்க மூணாவது வரில தான் முடிவு தெரியும் முதல் ரெண்டு வரையில முடிவு தெரியாது முத்து கணேசன் ரெண்டு வரி முடிஞ்சுன்னு வச்சுக்காங்கவே பாடம் நடத்தினார் மூணாவது தான் அது என்னன்னு வரும் வெறும் முத்துக்கணிசனா புரியாது ஸோ அப்போ இதுதான் கடைசி தான் அந்த படிப்பவருடைய வெளிச்சம் அதுதான் ஹைக்கு அப்போ நம்ம பைக்கில் போகும்போது எத்தனை பேர் போவோம் மூணு பேர் போவோம் அதுதான் ஷார்ட்கட் அப்போ ஹைக்குன்னா மூணு அந்த மூணாவது ஆளில் தான் கீழே விழுகிறானா விழுகலான்னு தெரியும் ரெண்டு பேர் கட்டாத இருப்பாங்க இந்த கடைசியில் வரவே விழுகிறானா விழுகலான்னு தெரியும் ஸோ அப்போ தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் பாடல் வரிலாம் பாருங்கள் அகதி முகாம் மலையில் வருகிறது மண் வாசனை ஆலங்கட்டி மலை பைக்கில் போகிறவங்க அறிவு அறிவு அறிவுலேயே மூணு பேர் போக மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஷார்ட்கட் கட் வச்சுக்காங்க நானே த்ரீஸ் போயிருக்கேன் ஷார்ட்கட் கட் வச்சுக்காங்க போகக்கூடாது தப்பு பைக்கு பைக்கில் மூணு பேர் போகிறாங்க தந்தை தந்த தாய்ப்பால் தந்தை மூணு பேர் போய் கீழே விழுகிறீங்களே அப்போ என்னன்னா அந்த தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் இப்போ தாய் தான் தாய்ப்பால் தருவாங்க அதனால் தந்தை தர முடியுமா அப்போ தந்தை தந்த தாய்ப்பால்ங்கிறது முப்பால் புரிஞ்சவங்களுக்கு தம் பாருங்க எப்படி அழகா கொண்டு வராங்க அகதி முகாம் மலையில் வருகிறது மண் வாசனை அகதி முகாம்ல மண் வாசனை அங்கேருந்து வருதான் இவங்க அகதியா தங்கியிருக்காங்க எப்படி பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் கொட்டும் ஆலங்கட்டி மலை நம்ம டீச்சர் கொட்ட வேண்டியது இல்லையா ஆலங்கட்டி மலையை பட்டு பட்டுன்னு தள்ள கொட்டுதான் என்னையா ஏய் இனிமேல் நாங்க ஹைக்கு ரசிகர்யா ஆஹ் அறிவு மதி அறிவு உண்மையை பயங்கரமா இருக்குப்பா அடுத்து அடிவில அடிவில அதிரும் பறை தலைமுறை கோபம் மித்ரா மித்ரா நம்ம அந்த மித்ரான்னு ஒரு ஆப் இருக்கும் டிஎம்வி டெஸ்ட் போட்டு பார்ப்போம் அதில் டெஸ்ட் போட்டுருக்கும்போது என்னடா கொஸ்டின் தப்பு விழுகும்போது நம்மளே நம்மளே அடிச்சுக்கிறது சப்பு சப்புனு அடிச்சுக்கிறது சே இந்த கொஸ்டின் பண்ணிட்டோம் அப்படின்னு யா வச்சுக்கோம் அப்போ மித்திராங்கிற ஆப்பை யா வச்சுக்கலாம் அப்போ அடிவிட அடிவிட அடி நம்ம என்னடா தப்பு தப்பாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம் கொஸ்டின் அடிக்கும்போது மித்ரா அடுத்து குட்டி மீன் கடித்து சென்றது தூண்டில்காரன் காலை கோடை மரம் கொஞ்சம் இலை நிறைய வானம் இது வைகரை இந்த குட்டி மீன் இந்த நிறைய வானம் இந்த கோடை மரம் ஏன்னா வைகரை ஏரியாதான் ரைட் அடுத்தது அடுத்தது இது பனிமலர் சார்ந்து இது ஒன்று பச மூணு வரியில் கடைசி வரி அதனால தான் அந்த லாஸ்ட் வரிக்கு மட்டும் நான் அண்டலின் கொடுத்துருப்பேன் இப்போ துளிப்பா அப்படிங்கிறத ஹைக்குன்னு பார்த்துட்டோம் அடுத்து நகைப்பா அப்படின்னா சென்றியும் இப்போ நம்மளை விட்டு ஒருத்தர் போகிறேன்னு வச்சுக்காங்கவேன் அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறது என்னடா எதாவது சொல்லிட்டு போடா அறேன் என்னடா ஏதாவது சொல்லிட்டு போடான்னு சிரிச்சுட்டே போகிறேன் அதுதான் நகைப்பானா சென்றியும் நம்மளை விட்டு போகிறேன் சிரிச்சுக்கிட்டே போகிறேன் சரி போடான்னு விட்டுறது அப்போ சென்றியூ கவிதை என்பது ஹைக்குவோட கவிதையோட பரிணாமம் ஹைக்கூக்கு அப்புறம் சென்றியும் ரைட்டா அப்போ ஹைக்கோட கட்டுப்பாடுகளை உதறிவிட்டு இது சுதந்திரமாக இயங்குறது அவன் சுதந்திரமாக போகிறேன் எனக்கெல்லாம் பைக்கு வேணாம் ஒன்று வேணாம் நான் போகிறேண்டா சென்றியோ அவன் போகிறேன் அதில் கருத்தாலும் குறைவு தான் எதுவுமே சொல்லாமல் சிரிச்சு போகிறானே அப்போ கருத்து குறைவு தான் அப்போ பாருங்கள் அடடே இந்த பழம் இனிக்கும் ஏணியுடன் அதே நரி தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் இருக்காங்கல்ல அதுதான் இந்த பழம் இனிக்கும்னா இப்போ ரோட்டில் போகும்போது ஈரோடு தமிழன்பன் தானே ரோட்டில் போகும்போது ஏ இந்த பழம் நல்லாயிருக்கும் ஏ கரும்பு ஜூஸ் நல்லாயிருக்கும் ஏ அந்த ஜூஸ் நல்லாயிருக்கும் இந்த பழம் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு போய் திங்கிறதுக்குள்ள ரோட்லேயே எல்லாத்தையும் தின்றுது அப்போ இந்த பழம் இனிக்கும் அப்போ ஈரோடு தமிழன்பன் அடுத்து மதில் மேல் பூனை இரண்டு பக்கமும் நாய்கள் அமுத பாரதி மதில் மேல் பூனை இரண்டு பக்கமும் நாய்கள் அமுத பாரதி நம்ம பாரதி வீட்டுக்குள்ள அமுத பாரதி மதில் மேல பூனை இருக்குது ரெண்டு பக்கமும் நாய் நிற்கிது பூனை விழுந்துச்சுன்னா எப்படியோ ஒரு நாய் தின்றும் என்ன நடக்க போதோ அமுத பாரதி அமுத பாரதி அடுத்து இயப குறும்பா லிமெரிக் ஆஹ் இப்ப பாருங்க அடுத்த ஸ்டேஜ் கை கூ சென்றியூ அடுத்து லிமெரிக் லிமெரிக் வேற லிமரை கூ வேற கடைசியில கூ வருதான்னு பாருங்க அந்த கூவந்தான் வந்தா அடுத்த ஸ்டேஜ் கூ வரலைன்னா அதுக்கு முன்னாடி லிமெரிக் இது லிமெரிக் அப்படிங்கிறது லிமெரிக் கவிதைங்கிறது ஐந்து அடிகளை கொண்டிருக்கும் அஞ்சு முதல் இரண்டாம் மற்றும் கடைசி அடியில் உள்ள கடைசி சொற்கள் ஒளி ஒற்றுமை கொண்டு பொதுவாக இது அஞ்சு அடி இது மகாகவி கவிஞர் மகாகவி நம்ம பாரதியார் கிடையாது நம்ம பாரதியார் கிடையாது ஈழத்து கவி மகாகவிஞர் அவர் பேரு ருத்ரமூர்த்தி யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் ருத்ர மூர்த்தி அவர் தான் ஈழத்து கவி மகாகவின்னு சொல்லுவாங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் அவர் தான் லிமரிக் லிமரிக் இந்த லிமரிக் கவிதை ஒன்றுன்னு சொல்லி முத்தெடுக்க மூழ்குகின்றான் சீலன் முச்சூழன் அந்த வரியை கரெக்டாக கொண்டு வருவாங்க பட் அளவுக்கு பெருசா போக வேண்டியது இல்லை தெரிஞ்சுக்கலாம் ஈழத்துக்கவிஞர் மகாகவியோட பாட்டு என்னன்னா முத்தெடுக்க மூழ்கு சீலன் முத்து முத்தெடுக்க நீங்க மூழ்கணுமா போங்க போய் இலங்கை அந்த யாழ்ப்பாணம் அந்த கடல்ல குதிச்சு மூழ்குங்க முத்தெடுக்குறீங்களோ எடுக்கிறீங்களோ டக்குனு உள்ள இருந்து அணுகுண்டு எடுத்தீங்களோ தெரியாது அடுத்தது இயபு துளிப்பா லிமரை கூ நான் சொன்னேன் பாத்தீங்களா இப்பதான் அந்த லிமரை கூ வருது ஹைகூன்னு வந்துச்சுல இந்த கூ என்னன்னா ஹைகூ கவிதையின் மூவடி எல்லையும் ஹைகூனா மூணடி நம்ம சொல்லணும் பைக்ல மூணு பேர் போவாங்கன்னு அந்த மூணடி எல்லையும் லிமரிக் கவிதையின் இயபையும் அந்த லிமரிக்கா இதுக்கு முன்னாடி இந்த லிமெரிக்கோட இயபுனா கடைசியும் இந்த லிமரை பிளஸ் கூ லிமரை நகைச்சுவையோடு ரெண்டாவது லிமரை கூ இது வாழ்வியலை நகைச்சுவையோடு சொல்லக்கூடியது தமிழில் முதலில் லிமரை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் நம்ம ஈரோடு தமிழன்பனை பத்தி படிக்கும் போது ரெண்டாயிரத்தி நாலு வணக்கம் வள்ளுவ சாகித்ய அகாடமி படிச்சிருப்போம் அப்ப லிமரைக்கு லிப்ட் கொடுங்க அப்படின்னு கவிதைகள் எழுதியிருக்காருன்னு படிச்சிருப்போம் இப்ப தெரியுது அந்த லிமரைக்கு அதுதான் வானம் கூட்டுள் வருமா நம்ம ஈரோடு தமிழன்பன் இந்த பாட்டு சொல்றாருல நம்ம போகும்போது வானம் ஏற்கனவே இனிக்கும்னு சொல்லியிருக்கேன் இந்த பழம் இனிக்கும் சொல்லியிருக்கேன் ஈரோடு தமிழன்பன் இப்போ இப்ப வானம் மலை வருமா ரோட்ல போகும்போதே நமக்கு டவுட் வரும் வானம் மலை வருமா அவ்வளவுதான் இந்த பாடல் வரி அடுத்து குழந்தை வளர்ந்த தொட்டில் கிழிந்து கந்தலான பின்னும் பாடும் தாய்மை மெட்டில் ரெட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக ரோட்டோரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புளிய மரம் இருக்குன்னா ஈரோ ஈரோடு ரோட்டோரமாக பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் தொட்டில் போட்டு ஆட்டுவோம் பைக்கில் போகிறவங்க போவாங்க ரோட்லேயும் அதை யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அடுத்து மீராவின் குறும்பாக்கல் ஈழத்துக்கவி மகாகவி எழுதிய லிமரிக் கவிதையினால் பெரிதும் கவரப்பட்ட கவிஞர் மீரா அப்போ பாருங்கள் இவருக்கு ஈழத்து கவிஞர் மகாகவி ருத்ர அவர் பேர் என்னது ருத்ரமூர்த்தி அந்த ருத்ரமூர்த்தியை ரொம்ப கவர்ந்தவா அந்த மீரா அப்ப இவர் என்னன்னா குக்கு பாருங்க அவர் லிமரைக்கு ஈரோட தமிழ் என்ன லிமரை கு இவர் மீரான்னா குக்கு காலேஜில் குக்குன்னு கத்துவாங்கன்னு சாப்பிட்டு சொல்லியிருக்கேன் குக்கு அப்படிங்கிறது ஆயிரம் ஈக்கள் காலேஜில் அப்படித்தான் ஈக்கு ஈக்கல் மாதிரி வந்து மொச்சாங்க ஒரு வாரத்தில் இன்ஜினியரிங்க சீட்டே கிடைக்காம ஈக்கல் மாதிரி மொச்சாங்க இப்ப இன்ஜினியரிங் எங்க செய்கிறாங்க பாவம் ஸோ அந்த மாதிரி ஆயிப்பூசி நிலமை ஸோ அப்போ ஆயிரம் ஈக்கள் மொய்க்கும் ஆசையில் அப்புறம் ஒற்றை தோசையில் அப்படி மாதிரி பாடல் வரி சுட்டு வைத்து கிளவி ஒன்று சுட்டு வைத்து ஒற்றை தோசையும் நம்ம ஆயிரம் ஈக்கள்னாலே குக்கு மீரா காலேஜ்னு அடிச்சு போயிடணும் அடுத்து மொழிபெயர்ப்பு கவிதை மொழிபெயர்ப்பு கவிதைனா என் பசி ஒத்து என் பசி ஒத்துக்கொள்கிறேன் நான் உன் அடிமை என்பதை என் பசி நான் ஒத்துக்கொள்கிறேன் உன் அடிமை என்பதை பாடல் ஒரு இங்க வரைக்கும் வரும் மராத்தியில் கவிதை இது தேவையில்லை இது பிரச்சனை இல்லை அடுத்தது நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல் இனி ஈஸியா முடிஞ்சிடும் அடுத்து விரகுடிக்கும் பெண்கள் நாட்டுப்புற பாடல் இப்போ எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு பாத்துக்கிறேன் முடிச்சாதான் கரெக்டாக இருக்கும் எவ்வளவு நேரம் ஆயிருக்கு சூப்பர்ல ஒன் ஹவர் ஆயிடுச்சா அரை மணி நேரத்துல முடிச்சிடுவேன்னு நினைச்சேன் சரி பரவாயில்ல இன்னொரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் ரைட்டாம்பா முடிச்சா தான் முடிச்சிடணும் ரைட்டாம்பா விரகுடிக்கும் பெண் விரகுடிக்கும் பெண் சொல்லி ஏழைன்னு ஒரு பாட்டு வந்துடும் அது நாட்டுப்புற பாடல் இது வந்து இது பிரச்சனை இல்லை இது வந்து உங்களுக்கு பாட்டு அடுத்தது சாகத்திய அகாடமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள் ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பறவை சீனிவாச ராகவன் இதுக்கு ஷார்ட் என்னன்னா சீனி வெள்ளையாக தான் இருக்கும் அப்போ வெள்ளை பறவைனா சீனிவாச ராகவன் ரைட்டா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அறுபத்தி பொதுவாக அறுபத்தெட்டு அப்படிங்கிற காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பறவை அப்படின்போது அறிஞர் அண்ணாவோட முதலமைச்சர் இருந்த காலகட்டம் அறுபத்தி டு அறுபத்தொம்பது இருந்தார்ல அப்போ அறுபத்தெட்டில் அவர் சீனியெல்லாம் வந்து நல்லா போட்டு சாப்பிட்டு நல்லா வெள்ளை சட்டை போட்டுருப்பாருங்க கூட எப்படி எல்லாம் வச்சுக்கலாம் ஸோ அறுபத்தெட்டு அது பத்து வருஷம் கழுத்து எழுபத்தெட்டுல வந்து பார்த்தன்னா புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் புது கவிதையின் தோற்றம் ஒரு புது கவிதையை தோற்று வைக்கணும் அதை வளர்ச்சி கொண்டு போனால் கொஞ்சம் கையெல்லாம் வலிக்கும் நிறைய எழுதணும் அப்போ வலிக்கண்ணன் அதான் வள்ளிக்கண்ணன் நான் வலிக்கண்ணன் சொல்றதுல அதான் வள்ளிக்கண்ணன் புதுக்கவியின் தோற்றம் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் ஸோ அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த ரெண்டு நீங்கள் யாபம் வச்சுக்கணும் இது இந்த பேர் தான் மெயின் தாண்டி பேர் தான் மெயின் ரைட் அப்போ இயரும் ஈஸி தான் அடுத்தது மணிக்கோடி காலம் இந்த மணிக்கோடி காலம் ஃபஸ்ட்டாக எழுத்து ஃபஸ்ட்டாக மணிக்கொடி தான் ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்போ மணிக்கொடி காலம்ங்கிறது எண்பத்தி ரெண்டு பி எஸ் ராமையா பிஎஸ் ராமையா ஸோ இங்கே வந்து ராமையா அப்படின்னு எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க டைமுக்கு ராமையா அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மணிக்கோடிக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு சொல்கிறேன் கரெக்டாக எட்டு மணிக்கு கரெக்டாக நைட்டு எட்டு மணிக்கு ரைட்டாக ராமையா வந்து காலிங் பில் அடிச்சுட்டு வரும் சரி காலிங் பில் அடித்தா டின் டின் அப்படி அடிக்கும் இனிமேல் அப்படி வச்சுக்காங்க நான் இந்த ஷார்ட்கட் இப்படி நான் போட்டேன் இதுக்கு ஒரு நாள் நல்ல ஷார்ட்கட் இருந்தா கூட நீங்கள் போட்டுக்காங்க நான் யாவும் வச்சிருக்கேன் ராமையா எட்டு மணிக்கு வந்து அடிப்பார் டின் டின் நைட் எட்டு மணி ஆச்சுன்னா ராமையா காலிம்பில் அடிப்பார் நைட் எட்டு மணிக்கு அடிச்சா ராமையா ஒஸ்தா ரய்யா காலிம்பில் அடிச்சா ஐயா ராமையா ஒஸ்தா ஐயா காலிம்பல் ஐயா ரய்யா காலிம்பல் எப்படி அடிச்சாரு டிங் டிங் அப்படின்னு அடிச்சார் ஸோ அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மணிக்குடி காலம் ராமையா அப்படிங்கிறது அடுத்து ஆலாபனை அது ட்ரிபிள் நைன் அது வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் அப்படின்னால அப்துல் ரஹ்மான் நமக்கு தெரியும் ஆலாபனை அந்த பாட்டு வேற அது சிம்பு பாட்டு அது மாதிரி ஆரம்பிக்கும் நான் அப்படி படிச்சுக்கிட்டேன் ஆலாபனை அப்படின்னு படிச்சு ட்ரிபிள் நைன் அந்த ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறத யாவ வச்சுக்கிட்டேன் சினிமாங்கிறனால ஏஆர் ஆர் அப்துல் ரஹ்மான் அப்போ ஆலாபனை ட்ரிபிள் நைன் இது மறக்கவே மாட்டான் ஏன்னா முன்னாடியே படிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு கிராமத்து நதி ஏற்கனவே சொன்னேன் இல்ல ஏன்னா ஒரு நதி ஓடுதுன்னா ரெண்டு பக்கம் கர இருக்கும் அதான் ரெண்டாயிரத்தி ரெண்டு கிராமத்து சிற்பி பாலசுப்ரமணியம் ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழ் அன்பன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயே வணக்கம் சொல்லியிருக்கோம் நாலு ஃபோர் தான் வணக்கம்னு போர்டு வச்சிருப்பாங்க ரைட் வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழ் அன்பன் கனெக்ட் கரெக்டா இருக்கும் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா ஆரது ஆறது ஆத்தா நான் தான் தெரியலையா ஓ மிலிட்ரியில இருந்து வந்திருக்கியா அதான் ஆகாயம் நான் இல்ல ஆத்தா அங்க இருக்காங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா நம்ம ஆர்த்தா யாபம் வச்சிருக்கோம் ஆறு ஆறு அது ஆறு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா நீங்க கிராமத்து நதினா ஆறுன்னு போட்டுறக்கூடாது கூடாது ஆறு இருக்கு அப்ப கிராமத்து நதி நதினா ரெண்டு கரை தான் இருக்கணும் சரியா இது ஆகாயத்துக்கு அடுத்த தான் மேத்தா ரைட் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது கையொப்பம் புவியரசு புவியரசு கையொப்பம் ரைட்டா பொதுவாக ஒரு பூமி ஒரு ஒரு பூமி நம்ம ஒரு நிலம் வாங்கணும்னா ஒன்பது கையெழுத்து போடணும் நம்ம டாக்குமெண்ட் இந்த பத்திரம் அந்த பத்திரம் எல்லாம் சேர்த்து மொத்தம் நீங்கள் போய் எண்ணிகிட்ருக்கா இல்லை சார் நான் அஞ்சு கையெழுத்தும் போட்டேன் அதை அப்படித்தான் ஷார்ட்கட்டுக்காக மொத்தம் ஒம்பது கையெழுத்து போடணும் நம்ம பூமி புவி பத்திரம் ஒரு ஒரு பத்திரம் போடுறோம்னா ஒம்பது கையெழுத்து போடணும் ரைட்டா அப்போ கையொப்பம் புவி பூமி வாங்கும்போது ஒம்பது கையெழுத்து அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு காந்தல் நாட்கள் இன்குலாப் ரைட்டா பொதுவாக காந்தல் நாட்கள்னால் அந்த சண்டே தான் நமக்கு வந்து ஒரு இன்பமான நாள் குலாப்ஜாம் சாப்பிட்ற நாள் ஏன்னா நம்ம நான்வெஜ் சமைப்போம் அப்போ ஒரு ஜாம் கடையில் வாங்கி வீட்டில் கன்றாவி ஐயோ வீட்டில் அவங்க போட்டு மாவு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க கடையில் தான் நம்ம சாப்பிடுவோம் அது நமக்கு தெரிஞ்ச வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் உயிரை காப்பாற்றிடலாம் ரைட்டா அப்படிங்கிற போது இன்குலாப் காந்தல் நாட்கள் அந்த அந்த சண்டே தான் நம்மளுடைய இன்பமான நாள் அந்த குலாப் ஜாமுலாம் சாப்பிடுவோம் சண்டே ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி அந்த ஒரு நாள் சண்டே ரெண்டாயிரத்தி பதினேழு முடிஞ்சா அடுத்து தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டை பொறுத்தளவுக்கு தனிப்பாடல் சொல் விளையாட்டு சொல் முற்பாதி போய் விட்டால் இருட்டே ஆகும் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் இந்த தனிப்படல் திருட்டுலாம் வந்து பிரச்சனை இல்லை அடுத்து வந்து இதுதான் முக்கியம் இது அழகிய சொக்கநாதர் தனிப்பாடல் திருட்டு யார் வரா அழகிய சொக்கநாதர் வருவார் சிஸ்து ஓல்டு புக்கில் வந்து அடுத்து இங்கே தான் வரார் முற்பாதி போய் விட்டால் இருட்டே யாம் முன்னெழுத்து விட்டால் பெண்ணை யாம் பிற்பாதி போய் விட்டால் இதுக்கு ஷார்டட் என்னன்னு தெரியுமா அழகிய சொக்கநாதர் தானே சொக்கநாதர் தேர் போகுதுன்னு வச்சுக்கோங்கவேன் முன்னாடி பாதி மக்கள் போயிருவாங்க பின்னாடி பாதி மக்கள் வந்துகிட்டு இருப்பாங்க முற்பாதி போய் விட்டால் என்னையா பிற்பாதி வந்துட்டு தான் இருப்பாங்க தேரை தள்ளியா பின்னாடி தள்ளினா என்ன முன்னாடி இழுத்தா என்ன அதான் நான் ஷார்ட்கட் வச்சுருக்கேன் முற்பாதி போய்விட்டால் பிற்பாதி போய்விட்டால் அழகிய சொக்கநாதர் அப்படின்னு அவன் வச்சுருக்கேன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அழகிய சொக்கநாதர் சிலேடை பாடுவதில் வல்லவர் ஸோ அங்கே காந்திமதி அம்மன் அங்க நீங்க திருநெல்வேலி நம்ம அல்வா வாங்குறோம்ல லாலா கடை அல்வா லாலா கடை அல்வாங்கிற திருநெல்வேலி அல்வா வாங்குறீங்களா அது காந்திமதி அம்மா தான் அந்த சாமி உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் மாலை அந்தாதி போன்றவற்றை ஏன்னா திருநெல்வேலிங்கிறனால அது படிச்சிருக்காங்க பதினெட்டாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் தனி பாடல் திரட்டுப்பா இது அதுக்கான விளக்கம் அந்த பாடலுக்கான விளக்கம் நம்ம அது தேவையில்லை முற்பாதி பிற்பாதி அது ஷார்ட்கட் தெரிஞ்சா போதும் அடுத்தது சுந்தர கவிராயில் இன்னொரு பாட்டு இருக்கும் தனிப்பாடல்ல மொத்தம் ரெண்டு பாட்டு இது சூப்பரா இருக்கும் விடுகதை மாதிரியே இருக்கும் பத்து கால் மூன்று தலை பார்க்கும் கண் ஆறுமுகம் முகம் இத்தரையில் ஆறு வாய் ஈர் இரண்டாம் இத்தனையும் ஓரிடத்தில் கண்டேன் உகந்தேன் களி கூர்ந்தேன் பாரிடத்தில் கண்டேன் பகர் இது வந்து ஒரு இது அப்ப என்னன்னா எத்தனை கால் அப்படின்னு பாத்தினா மொத்தம் இந்த மாட்டுக்கு நாலு கால் இந்த மாட்டுக்கு நாலு கால் எட்டு கால் அவருக்கு ரெண்டு கால் பத்து கால் அது இந்த பத்து கால்ன்னு சொல்றாங்க மூன்று தலை இது ஒரு தலை இது ஒரு தலை அவர் ஒரு தலை அப்போ மூன்று தலை சோ இப்படிதான் வந்து அந்த அந்த பாடல் வரல இத்தனை தலையை பார்த்தேன் இத்தனைதான் பார்த்தேன் இரு கண்கள் சேர்ந்து இந்த ரெண்டு கண்ணு அந்த ரெண்டு கண்ணு அவர் ரெண்டு கண்ணு ஆறு கண்கள் இப்படிதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்ததுக்கு ஆன்சர் தான் இந்த பாடல்ல சொல்லிப்பாரு யாரு அப்படின்னு பாத்தோன்னா சுந்தர கவிராயர் நான் இதுக்கு சார்ட்கட் எப்படி போட்டேன் தெரியுமா ஓகே பாடல் வரிக்கு அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டேன் கொஸ்டின் என்ன கேப்பாங்க பாடல் வரியை பார்த்தோம்ன பத்து கால் மூன்று தலை அப்படின்னு கேட்டா நம்ம எப்படி ஆன்சர் அடிக்க முடியும் விவசாயின்னு அடிக்க முடியுமா சுந்தர கவிராயர்னா சுந்தர்சி இருக்காருல்ல சுந்தர்சி படம் எடுக்கும் போது பேய் படம் தான் எடுப்பாரு அவர்தான் பத்து காலு மூணு தலை ஆறு தலை ஆறு கண்கள் பேய் படமா எடுத்துக்கிட்டு அப்போ சுந்தர்சி சுந்தர்சின்னு ஆவோ வச்சுக்கலாம் அப்ப சுந்தர கவிராயர் அப்படின்னு ஆவச்சுக்கலாம் ரைட்டா சுந்தர கவிராயர் எட்டயபுரம் அருணாச்சலத்துறை தையூர் முத்து முதலானோர் இப்பளவரை ஆதரித்துள்ளார் பொதுவாக எட்டயபுரம்னா ஒரு ஏரியாவை பிடிச்சிட்டு ஒரு கோட்டையில தான் அந்த பேய் படமே எடுப்பாரு அப்ப எட்டையபுரம் அருணாச்சலத்துறை அவருக்கு ஆதரவாக அந்திருக்காரு தையூர் முத்து தையூர் முத்து அப்படிங்கிற ஒரு ஆதரவு அறந்திருக்காரு இப்போ தி இப்போ உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா அடுத்து சித்தர் பாடல் சித்து என்றால் அறிவு சித்து என்றால் அறிவு இந்த சித்தர் பாடல்ல ரெண்டே ரெண்டு பாட்டு தான் இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி சித்தர் பாடல்ல சித்து என்றால் என்ன அறிவு மூச்சு பயிற்சி அவங்களுடைய முக்கியமான பயிற்சியா இருக்கும் சரி இடைக்காட்டு சித்தர் குதம்பை சித்தர் ரெண்டு பேர் இருக்காங்க இடைக்காட்டு சித்தருடைய பாடல் பாத்துருமா கண்ணுள் மணியை கருதிய பேருலியை இந்த பாடல் வரல நம்ம ஷார்ட் கட் கண்ணுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு இடையில ஒண்ணு இருக்கும் பின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு இடையில மண்ணுன்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கு இடையில நம்ம இருக்கும் ரைட்டா பாலிர் சுவை போலும் பழத்தில் மது போலும் பாலுன்னு எடுத்துக்கிட்டா அதை வந்து கெட்டு போனா இப்படி தயிராவும் மாத்தலாம் இல்லை அங்கிட்டிருந்து சுட வச்சால் பால் காப்பியாக மாற இடையில நம்ம வந்து எப்படி சாப்பிடலாம் இடையில் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இந்த நூலிர் பொருள் போலும் ஒரு நூல்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னதான் திரிச்சாலும் நடுவில் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடையில் இடையில் இடையிலுங்கிறத இதாக வச்சுக்கணும் கண்ணுன்றதால் இடையில ஒன்று இருக்கும் இருந்தால் நம்ம இடையில ஒன்று இருப்போம் இடை இடையினால இடைக்காட்டு சித்தர் வரி இதுக்கான ஷார்ட்கட் இடைக்காட்டு சித்தர் இடைக்காட்டுங்கிற ஊரில் பிறந்தவர் அதனால் இடைக்காட்டு சித்தர்னாங்க போகருடைய சீடர் போகருடைய சீடர் எப்பா இடையில எங்கப்பா இருக்க இந்த இந்த வந்துட்டேன் அவ்வளோதான் பாதி வந்துட்டேன் அப்படி அப்படி வந்துக்கிட்டே இருப்பா நான் முன்னாடி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னாலாம் போகர் ஷார்ட்கட் ஸோ போகருடைய சீடர் தான் இந்த இடைக்காட்டு சித்தர் ரேட்டாப்பா ஸோ அடுத்த பாடலுரி குதம்பை சித்தர் குதம்பை சித்தர் பாடலுரி பாருங்க நல்லா இருக்கும் வெட்ட வெளி தன்னை இன்னும் ஆரம்பிக்கணும் நம்ம வெட்டவெளி கடுவெளி சித்தர்னு நம்ம போடுவோம் ஆனால் வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி எதுக்குடி எதுக்கடி எதுக்குடி எதுக்குடின்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் எதுக்குடி வாயில இப்ப வெத்தலையை போட்டு வே மென்னுகிட்டே இருக்க கிளவி தாத்தா எதுக்குடி இப்படி வெத்தலைய போட்டு மென்னிக்கிட்டே இருக்க சும்மா தாங்க அப்படிங்கிறது எதுக்குடி அப்படின்னு கேட்டா குதம்பை சித்தர் இல்லைன்னா குதம்பாய் அப்படின்னு வந்திருக்கோம் நான் எதுக்கு அந்த சாப்பிடு சொல்றேன் எதுக்குடினா இங்க குதம்பாயை எடுத்து விட்டு முதல் மட்டும் கேட்டு அப்படின்னா ஆஹ் அங்கிட்டு விட்டுறக்கூடாது எதுக்குடி எதுக்குடினாலும் நாங்க குதம்பாய் குதம்பாயின்னு வந்தா குதம்பாய் அவ்வளோதான் ஸோ ரெண்டு பாடல் வரி ஈஸியா அடிச்சுக்கிறோம் குதம்பாய் என்று மகடுவு முன்னிலை வருவதால் குதம்பாய் மகடுவும் முன்னிலை வருவதால் இவர் குதம்பை சித்தர் என்று அழைக்கப்பட்டார் இவர் பாடலில் சித்தருடைய இயல்புகள் பேசப்படுகின்றன போகருடைய சீடர் யாரு இடைக்காட்டு சித்தர் இடைக்காட்டு சித்தர் சிட்டுலேக்கியங்கள் பார்த்தீங்களா ஒன் ஹவர் கவனிச்சாலும் எவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டீங்க பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கா அவளை முடிய போகுது ரைட்டாப்பா அடுத்து சிற்றுலக்கியங்கள் வரலாறு சிற்றுலக்கியங்களை பொறுத்த அளவுக்கு இந்த வரி ரொம்ப முக்கியம் இந்த நான் பண்ணா பண்ணாமட்டேன் தொல்காப்பியம் கூறும் விருந்து என்னும் வனப்பினில் அடங்கும் சிற்றிலிக்கியம் தொண்ணூத்தி ஆறு உலா பரணி இதெல்லாம் ரைட்டா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வரி தொல்காப்பியம் கூறும் அடுத்து ஆசியா உம்மா பாடல்கள் ஆசியா உம்மானு ஒரு அம்மா ஆசியா உம்மானு ஒரு மெய்ங்கான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாத்தையும் குறிப்பதே சுபித்துவம் இது அப்படியே புக் பேக்ல ஸ்டேட்மெண்டா அப்படியே இருக்கும் இந்த வரியை நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்ப மெய்ங்கான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிம்தான் சுபித்துவம் அதன் தொடக்க புள்ளியாக அலி இபின் அபி தாலிப் அலி தாலி இந்த ரெண்டையாவும் வச்சுக்கலாம் அலி தாலி கருதப்படுகிறார் அவர் தான் சூபித்துவத்தின் ஆணி வேர் இஸ்லாத்தின் அடிப்படையான மனிதநேயத்திலும் ஆன்மீகத்திலும் வேறு இருக்காரு அப்ப சூபித்துவத்தின் ஆணி வேர் யாரு அலி தாலி நம்ம இப்படி லைட்டா படிச்சு போனாலும் நம்ம அங்க அடிச்சிடலாம் அலி தாலி அப்படின்னு அடிச்சிடலாம் சூபித்துவத்தின் அடிப்படை இந்த லாஸ்ட் வரையும் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும் கேட்டப்பா இது ஒன்று சும்மா ஜாஸ்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் ஆசியா உம்மா பாடல்கள் இங்க ஒரு பாடல் கூட இருக்கும் ஆசியா உம்மாவின் பேராடர்ந்த கண்ணிகள் கண்ணினா ரெண்டடி அதாவது எத்தனையோ ஓதினும் இதில் நீங்கள் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆசியா உம்மாவின் அப்படின்னா செய்யுது ஆசியா உம்மா இப்போ நீங்க அரபு நாடு தான் வச்சுக்கலாம் ஏன்னா இஸ்லாம் சார்ந்த பாடுறதுனால அரபு நாடு யாவ வச்சுக்கலாம் எத்தனையோ ஓதினும் எவ்விதங்கள் கற்றாலும் ஓதுறது யாரு இஸ்லாம் தான் ஓதுவாங்க அப்போ இந்த வரியில இஸ்லாம் சார்ந்த பாட்டுன்னு கண்டுபிடிக்கலாம் சித்தன் தெளியா இருக்கு சித்தி ஜெயமோ பேரானந்தமே உண்மையாக அரபு நாடுகளுக்கு போனால் நல்லா பேரானந்தமா இருக்கும் பணமும் சனமும் பண்பான ஆஸ்திகளும் பணமும் இருப்பாங்க ஜனமும் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஃபாரின்ல அரபு நாடுகள் அதை எடுத்துக்கலாம் ஜனங்களை விட்டே கையிலே சதமும் பேரானந்தமே ஆண் என்பதும் பெண் என்பதும் அங்கே வந்து ஆணை இருக்கணும் பெண் இப்படி இருக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது அந்த பொதுவாக அதை பரிதா போடுறது அந்த மாதிரி ஸோ இப்போ இந்த பாடலூரியை பார்த்தாலே நமக்கு அந்த இஸ்லாம் சார்ந்த பாட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிடறோம் அப்ப செய்யுது ஆசியா உம்மா நம்ம இவ்வளவு போக வேண்டியது இல்ல ஆசியா உம்மா அப்படின்னு ஆச்சுக்காங்க சீதக்காதி மரபு வந்த ஹபீபு முகமது மறைக்காயருக்கும் ஹபீபி உம்மாவுக்கும் மறைக்காயருக்கும் உம்மாவுக்கும் பிறந்தவங்க தான் இந்த ஆசியா உம்மா இந்த பேர் நம்ம யாவோ வைக்கிறா கஷ்டமா ஆசியா உம்மான்ட்டு போக வேண்டியது எக்ஸாம்பிள்ல வாமா ஆசியா உம்மா சூப்பர்மா அப்படின்ட்டு போக வேண்டியது இது மெய்ஞான பாடல் மெய்ஞான பாடல் என்னும் தொகுப்பு நூல் இடம்பெற்றுள்ளது ரைட்டாம்பா ஸோ எவ்வளவு ஈஸியா இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஸ்கிப் பண்றோம்னு நினைக்கும் தான் நம்ம தோத்து போயிடுவோம் அங்கே மட்டும் இருக்கவே கூடாது ரைட்டாப்பா ஸோ அடுத்த பாடல் வரி ஆ அடுத்து வேதநாயகம் வேதநாயகனா பயம் அதை பார்க்க போறோம் வேதநாயகம் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு அதையும் நம்ம பார்த்துருவோம் ஆ இன்னொரு ஒரு வரியை விட்டுட்டேன் சிற்றிலக்கியங்கள் என்னன்னா பல்லவர் காலத்துல பக்தி இலக்கியங்கள் பயங்கரமா பரவுச்சு நாயக்கர் காலத்துல சிற்றுலக்கியங்கள் நல்லா பரவுச்சு பல்லவர் காலத்துல பக்தி பல்லவா பக்தி நாயக்கர் காலத்துல சிற்றிலக்கியங்கள் நிறைய பரவுச்சு அந்த கடைசி ஒரு வரி கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப முக்கியமானது அடுத்தது வேதநாயகம் அந்த கீர்த்தனை பாடல்கள்னு சொல்லுவாங்க முத கீர்த்தனை கீர்த்தினா என்ன முத கீர்த்தினா என்ன கீர்த்தினா புகழ் இசை என பல பொருள் உண்டு கீர்த்தினா புகழ் இசை என்று பல பொருள் உண்டு அதைத்தான் கீர்த்தனைனா இசை பாடல் வெறும் கீர்த்தினா இசை அப்படின்னு இருக்கும் கீர்த்தனைனா இசை பாடல்னு சொல்லுவாங்க அந்த இசை பாடல்லாம் சமரச நோக்கோடு பாடியவர் வேதநாயகம் இசைப்பாடல் நூல் சமய சமரச கீர்த்தனைகள் சமய சமரச கீர்த்தனைன்னு வந்துட்டாலே நம்ம வேதநாயகனா பயம் பாட்டு பிடிக்கிறது பார்த்தா பயம் நிறைய பேர் பாட்டு படிக்கிறத பார்த்தாலே பயம் வேதநாயகனா பயம் அப்படின்னு ஆச்சுக்காங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கீர்த்தனை பாடல்கள் உள்ளன எத்தனை பாடல்கள் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கீர்த்தனை பாடல்கள் உள்ளன அஞ்சு வகையா பிரிக்கலாம் கீர்த்தனைகள் புக் பேக்ல கேட்டிருப்பாங்க இதை கேட்டிருக்காங்க எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் கீர்த்தனைகளை ஐந்து வகையாக பிரிக்கலாம் வேதநாயகம் திருச்சிராப்பள்ளி அருகில் குளத்தூரில் பிறந்தவர் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் குளத்தூரில் பிறந்தவர் நீதிமன்றத்தில் வேலை பார்த்தாரு அதெல்லாம் ஓகே தான் ரைட்டாம்பா ஸோ ஓகே அடுத்தது அடுத்தது இதுவும் கூட ஒன்று இருக்கும் இதில் வந்து பாருங்கள் பிரதாப முதலியார் சரித்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு வெளியான பிரதாப முதலியார் சரித்திரம் தான் புதின்தான் தமிழ் முதல் வெளியான முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் அது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் ரைட் அப்போ இந்த ஏரியா முடிஞ்சிருச்சு அடுத்தது வேதநாயகம்னா பயம் பிரதாப முதலியார் சரித்திரம் அடுத்தது ஓவியப்பா இந்த இரட்டை நாகபந்தம் இது பயங்கரமான ஒரு விஷயம் சித்திரகவினா என்ன இது பின்னாடி புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க பட் இருந்தாலும் இதில் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வரியும் இதில் இம்பார்ட்டண்டான வரியாக தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இதுலேயே இருக்கும் கவிபாடும் புலவர்களை அதாவது பார்த்தீங்கன்னா ஆசுக்கவி மதுரகவி சித்திரக்கவி வித்தாரகவின நான்கு வயலாக பகுத்து கூறுவர் ஆசுக்கவி மதுரகவி மதுரக்கவினாலே இனிய ஓசை தான் வராரு வராரு அழகர் வராரு அப்படின்னு யாபம் வைக்க எங்களுக்கு அப்படி யாபோ வச்சுக்குருவேன் சித்திரக்கவினா ஓவியம் சார்ந்து வரும் வித்தார கவினா விரிவாகன்னு வந்துடும் அப்ப மிச்சம் இருக்கிறது ஆசு கவின்னு போயிட்டு போயிட்டே இருப்போம் அப்ப என்னன்னா பாருங்க பொருளடி பாவனி முதலியன தந்து மற்றொரு பாடுக என்று உடனே பாடுவோம் பாடுகன்னா உடனே படிச்சிருவான் ஆசு கவி பாடுனா உடனே படிச்சிருவான் ஆசு ரைட்டா அடுத்து பொருட்செல்வம் சொற் செல்வம் தொலை விகப்பும் சரிய உருவகம் முதலிய அலங்காரத்தோடு இனிய ஓசை அந்த வார்த்தை தான் முக்கியம் புக் பேக்ல போய் பாருங்க இனிய ஓசைன்னு வந்துட்டா எங்கால என்ன வந்துருவாரு பாடுவோம் மதுரை கவி என்ன கவி மதுர எங்கால் ஓசை இருக்கணும் அப்படின்னா அழகர் எழுந்திரிச்சு ஆடுவார் மதுரை கவி மாலை மாற்று சுழிக்குளம் நாகபந்தம் சக்கரம் எலி கூற்று இருக்கை முதலின மினிர கவி பாடுவோம் சித்திர கவி எலி கூற்று இருக்கை இந்த எலி கூற்று இருக்கேன்னு வரும்போது மங்கையாழ்வார் திருமங்கையாழ்வார் கீழே பா பார்ப்பீங்க அப்போ சித்திர கவி ஓவியம் சார்ந்து வரும் அடுத்து வந்து மாலை யமகம் கலம்பகம் தாசங்கம் பிராணம் முதலியன விரித்து அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட படிச்சா அது வித்தார கவி இப்படிதான் சொல்லுவாங்க சித்திரக்கவியை ஓவியப்பா என்று கூறுவர் இந்த சித்திர வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் குறிப்பிடும் வண்ணங்கள் சித்திரக்கவியின் தோற்றுவாய் திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட திருவழு கூற்றுக்கே திருமங்கை ஆழ்வார் திரும திருமடல் பெரிய திருமடல் சிறிய திருமடல் அதெல்லாம் எழுதியிருப்பாங்க நீங்க அந்த நயன் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நடத்தும் ஆழ்வார்கள் நடத்தும் போது இதை நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் திரும்பவும் நான் உனக்கு கொடுப்பேன் ரைட்டா ஸோ அப்ப திருமங்கை ஆழ்வார் திருவெழு கூட்டிருக்கேன் உட்காந்து தான் ஓவி வரைவாங்க கூட்டிருக்கேன்னா ஒரு இடத்துல உட்காந்து லேடிஸ் வந்து திருமங்கையில் நல்ல ஓவி வரைவாங்க ஸோ அப்ப அவங்க சித்திரக்கவியை வந்து ஓவி வரைஞ்சிருக்காங்க அருணகிரிநாதரும் சித்திரக்கவியை பாடியுள்ளார் அருணகிரிநாதரும் சித்திரக்கவியை பாடியுள்ளார் ரைட்டாப்பா அடுத்து நாகப்பிணையான நாகபந்தம்னா என்ன நாகபந்தம்னா நாகப்பாம்பு இப்படிதான் இப்படி போயிருக்கோம் ரெண்டு நாலு எட்டு இப்படி இருக்கும் ஒரு வரி ஆரம்பிச்சு இப்ப இப்படிதான் பாம்பு இப்படி இருக்குன்னா இங்க ஒரு வரி ஆரம்பிச்சு அப்படியே போய் அங்க முடியுமா இப்படியே போய் அங்க முடியுமா அப்படிப்பட்ட என்ன பயங்கரமான டேலண்டா இருக்கு நானே பார்த்து மிரண்டு போயிட்டேன் அதான் நாகபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க நாகபந்தம் சொல்லுவாங்க பாருங்க இந்த படம் கூட இருக்கும் ஆமா பாம்பு இங்க பாருங்க ரெண்டு பாம்பு பிணஞ்சிருக்கு ரெண்டு நாலு எட்டா பிணஞ்சிருக்கும் இங்க இருந்து ஒரு வரி ஆரம்பிச்சு எங்க போய் முடிஞ்சாலும் அந்த அர்த்தத்தோட முடியும் அதான் இரட்டை நாகபந்தம்ங்கிறாங்க இதான் என்ன சொல்றாங்க இரட்டை நாகபந்தம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இரட்டை நாகபந்தத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு இது திருச்சிற்றம்பலத்துல இது வந்து இப்படிதான் கொஸ்டின் கேட்டுருவாங்க திருச்சிற்றம்பலத்தில் நடனம் முடியும் இறைவனை தேவர்களின் அறிவிற்கு எட்டாத அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுதான் இந்த நாகபந்தத்தை பத்தி சொல்லுவாங்க நாகபந்தம் பாட்டு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அருளின் எங்க ஆனா வா வாலுரு மூன்றும் தலையிறு எழுத்தும் மூளைகள் நான்கும் வயிறு இரண்டும் ஐவந்தாய் நாலெட்டு நாலைந்தே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ தலை மூளை இப்படின்னு வந்தாலே இந்த பாம்பு தான் இரட்டை நாகபந்தம் அப்படிங்கிறத சார்ந்து தான் நம்ம யாவ வச்சுக்கணும் வேலை முடிஞ்சு வச்சு ரைட்டாப்பா ஸோ இதான் இரட்டை நாகபந்தம் அடுத்து வந்து பாத்தினா ஒரு இது இருக்கும் நம்ம இவர் ஓகே நம்ம ரவீந்திரநாத் தாகூர் பற்றி முதல் ஆசிய கவிஞர் நோபல் பரிசு பெற்றவர் ஸோ அவரை பற்றின ஒரு டேட்டா இருக்கு ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்திற்கால் நோபல் பரிசு பெற்ற கீதாஞ்சலி அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருப்பாரு இது உங்களுக்கு தெரியும் அமர் சோனார் பங்களா அப்படிங்கிறது அங்க வங்காள நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வங்காள தேசத்துக்கு அமர் சோனார் பங்களா அப்படிங்கிற அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்பண் படிச்சிருப்பாரு நமக்கு நாட்டுப்பண் படிச்சிருக்காரு இது ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்காங்கவேன் பல்கலைக்கழகம் என்னும் கல்வி நிறுவனத்தை மூலமும் இன்னைக்கும் விஸ்வபாரதி அங்கதானே இவங்க படிச்சாங்க இந்திரா காந்தியோடு படிச்சாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட எட்டு வயது பதினாறு எட்டுன்னு போட்டுக்காங்க இங்க பதினாறுன்னு போட்டுக்காங்க எட்டு வயதுலயே கவிதையில எழுத தொடங்கி பதினாறு வயசுல முதல் கவிதை தொகுப்பு பானு சிம்கா சூரிய சிங்கம் இதுக்கு நான் ஷார்ட்கட் போட்டேன் சிங்கம் வச்சு ஒரு படம் வந்திருக்கும் சிம்பா அப்படின்னு ஒரு சின்ன குட்டி சிங்கம் ஒன்று ஓடி வரும் சிங்கத்தை வச்சு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் சிம்பா அப்படின்னா சிங்கம் அப்படி வந்து நிற்கும் பயங்கரமா நிற்கும் அது சூரியனை பார்த்து வர்ஜிக்கும் அர் அப்படின்னு கர்ஜிக்கும் அப்போ சிங்கா அப்படின்னா பானு சூரிய சிங்கா எப்படி எங்கே அடித்தோம் பாருங்க அதில் சார் சாரு ரவீந்திரநாத் தாகூர்னு இப்படி ஆவச்சுக்கிறது சி ரவீந்திரநாத் தாகூரும் பாருங்க முடியல அப்படி வச்சு பயங்கரமாக சிங்க மாதிரி இருப்பாரு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்படிங்கிற மாதிரி ரைட்டாப்பா ஸோ அடுத்தது ஆ இதில் வந்து புக் பேக் பாருங்க இந்த புக் பேக் வந்து நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எதாவது தப்பாக சொல்றேன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ல நீங்கள் சொல்லலாம் ரைட்டா ஸோ புக் பேக்கை பொறுத்தளவுக்கு எழுதா கவிதை எழுதா கவிதைன்னா அந்த நாட்டுப்புற பாடல் தான் சொல்லுவாங்க அப்ப நாட்டார் பாடல்கள் அடுத்து அழகிய சொக்கநாதர் இப்பாடல்களை பாடுவதில் வல்லவர் அழகிய அழகிய சிலேடை பாடல் அழகிய சொக்கநாதர் அப்படிங்கிற போது ஏன்னா சித்திர கவிங்கிற போது அருணகிரிநாதர் சிலேடை பாடல்கள் இரவு என்பதனை குறிக்கும் சொல்கள் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கங்குள் இரவு அது வந்து இரவுதான் குறிக்கும் அல் அப்படின்னாலும் இரவை குறிக்கும் நிசி அப்படின்னாலும் இரவு தான் நிசி அப்ப நமக்கு இங்க எல்லாமே பகல் 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 இருக்கு அப்ப இந்த மூணு வேணாம் அப்ப கங்குல் அல் நிசி இரவு தான் நிசிக்கும் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சங்ககால கவிதை தான் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்ட் இது அப்படியே கொஸ்டின் புக் பேக்ல வந்துச்சுன்னா அடிச்சு தான் அவ்வளோ சொல்கிறேன் அடுத்து மெய்ங்கான தேடலையும் இந்த தூய்மையான ஆன்மீக தேடலையும் அப்படியே ரெண்டுமே சரி கூற்று இரண்டு காரணம் ரெண்டுமே சரிதான் அப்படியே சரிதான் நான் நடத்தும் போது உங்களுக்கு பார்த்தேன் அடுத்து பாடுக என்று பாடுறா அப்படின்னா அப்படியே ஆசு கவி அலங்காரத்தோடு ஓசையோடும் பாடுவேன் அலங்காரம் பண்ணி ஓசையோடு மதுரை வராறு வராறு அழகர் வராரு மதுர கவி ஓவியத்தை அடைப்படையாக கொண்டு அவளை அப்படியே சித்திர கவி போடும் விரிவாக பாடுவோம் போடு வித்தார கவி போடும் வேற என்ன இருக்கு அடுத்த பக்கத்தை பக்கத்தான அடுத்த பக்கமும் ஒரு கொஸ்டின் இருக்கும் அதாவது ஒன் லைனர்ல ஒரு கொஸ்டின் இருக்கும் அது வந்து கட் பண்ணிட்ட பிடிஎஃப்ல கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ள பாடல் வகை எத்தனை ஐந்து வகைப்படும் கீர்த்தனைகள்ல அஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் வேதநாயகர் தமிழ் முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் அடுத்து நமக்கு அடுத்து நமக்கு நமக்கான பசி தொலைத்தவர்கள் அதை நான் பார்க்கல அடுத்தது முற்றுவ பாங்கில் அமைந்த தெளிவானதோர் அக்காட்சியை வழங்குவது படிமம் 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 அந்த காட்சி ரெண்டாம்ப அடுத்து படிப்பவர்தம் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு பொருளை தரும் ஊத்தி இருண்மை 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 பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என பாரதியாரால் முன்மொழிப்பட்டவர் பாரதிதாசன் எழுத்து கால புதுக்கவியின் கவிதை தொகுப்பு புதுக்குரல்கள் இருபத்தி நாலு கவிஞர்கள் அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லி வரும் இருபத்தி நாலு கவிஞர்கள் அறுபத்தி மூணு கவிதைகள்னு சொல்லி வரும் புதுக்குரல்கள் அந்த எழுத்துங்கிறத சார்ந்து வந்தா மானுடம்பாட வந்தவர்கள் வானம்பாடி குழு ரென்கா பாடல் மரபிலிருந்து தோன்றியது ஜப்பான் ஹைகூ என்ன வடிவம் ஹைகு கவிதை வடிவம் பாத்தீங்களா அப்போ நான் இந்த மாதிரி தெளிவாக ப ஒரு நேரம் நாளும் இப்படி நல்லா தெளிவாக படித்தா திரும்ப அகை நம்ம படிக்க வேண்டியதே இல்லை நீங்கள் எந்த பாடல் வரை ஒன்றும் இல்லை நான் ஃபாஸ்ட் விஷனில் திரும்ப அகைன்னு நடத்துவேன் இது உங்களுக்கு எவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க என்னை பொறுத்தளவுக்கு கம் பேக் சைஸ் தான் ஏன்னா ஏன்னா நான் ஃபஸ்ட் நாள் கிளாஸ்னால எப்படி போயிருமோ அப்படின்னு நினச்சேன் பட் நல்லா தான் போயிருக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ பார்ட் டூ எப்போ சார் வரும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் முடிச்சிடு டூ டேஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் Thank you.